சத்தரை அற்புதம் செய்பவரை பயந்துள்ளது பாடு கழுத்து பாடு அல்லேலூயாமே அல்லேலூயா 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 ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், பெறுகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நடத்திடுவா
ആരാധിക്കും ദൈവം നല്ലവർ വിടുവിക്ക വല്ലവരെ ആരാധിക്കും ദൈവം നല്ലവർ വിടുവിക്ക വല്ലവരെ உதவி செய்வார் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார் சத்ருவின் கோட்டைகளை உதவி செய்வார் தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர் விடுவிக்க வல்லவரே ஆராதிக்கும் தெய்வம் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகிட்ட கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே எரிகிட்ட கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் ஜெயமே நம்மை காட்டுவர் பூவரை அனுப்பிடுவார் அக்கினி ஜாலை நம்மை அறியாமல் காத்திடுவார் இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் பயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் எங்கும் பயமே ஆராதிக்கும் தேவன் கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே கிடைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே இடைவிடாமல் மற்ற நாளை நிற்கிய அது உங்க கிருபா
மலைமலை கட்டி அது உங்கள் திருமலை, பச்சைமலை நீக்கி அது உங்கள் திருமலை, ஆயமலை கட்டி அது உங்கள் திருமலை. Hey,
அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் விடுவிக்கும், அபிஷேகம் உங்களை உயிர்ப்பிக்கும், அபிஷேகம் பலமானாய் மாற்றும், பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதத்தை ஆண்டவர் வைக்கிற உமேல வைக்கிற அபிஷேகம் அது நிர்மலமாக்கும். வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்லுங்க, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு கேளுங்க. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அதன் கொண்டு உமக்காக இருக்கிற நட்சத்திரங்களை போல எழுமே சுடரா எழுமே கர்த்தர் செய்ய நினைத்ததை மனுஷன் தடை பண்ண முடியாது, மனுஷன் தடை பண்ண முடியாது, மனுஷன் எம்மாத்திரம் கர்த்தர் உட்பட்சமாய் உட்பட்சமாய் கர்த்தர் இருக்க பயமே எழுமே எழுமே நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை
இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அவருடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது நீங்க காணப்படுகிற உங்க வாழ்க்கையில காணப்படுகிற துன்பமான பாதையை அவர் ஜெயமுள்ள பாதையாய் மாற்றுவாரு. கண்ணீரின் பாதை களிப்புள்ள பாதையாய் மாறும். குறைவுகள் நிறைவாகும். காணப்பட்ட தரித்திரத்தின் கிரிகளை ஆண்டவர் வேரோடு நிர்மூலமாக்கி ஜெயம் பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை நிற்க செய்வது, கர்த்தர் உங்களை உயர்த்துவது. அபிஷேகம் ஊற்றிடுமே கெலுங்கும் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கிடையாயி இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஆராதனை இயேசு நலமாயிருக்கும் என்று யோபு கண்ணீரோடு முகம் குப்புற விழுந்து கதறின சம்பவத்தை வேதத்திலே நாம் காண்கிறோம். அந்த நாட்களின் சீர், அந்த நாட்களில் இருந்த கனம், அந்த நாட்களில் இருந்த சம்பத்து, அந்த நாட்களில் இருந்த உயர்வு, மேன்மை, சமாதானம், நற்கீர்த்தி எல்லாவற்றையுமே இழந்து வறுமையான பாத்திரத்தை போல நான் நிற்கிறேன். அந்த நாட்களின் சீர் எனக்கு இப்பொழுதுதான் நலமாயிருக்குமே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கதறின அந்த யோபுவின் சத்தத்தை போல நீயும் அங்கலாய்ப்போடு கதறுகிறாய். அந்த நாட்களின் சீர் எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், யோபுவுடைய வாழ்க்கையிலே அகோரமான பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் அது வெளியே தெரிந்து நடந்து கொண்டிருந்த காரியங்கள், வியாதி துக்கம் எல்லாம் வெளியே தெரிந்த காரியங்கள், ஆனால் கண்ணுக்கு காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். அதுக்கு கண்ணுக்கு தெரியாத காரியம், இரட்டிப்பான நன்மை. இரட்டிப்பான கனம், இரட்டிப்பான மேன்மை, இரட்டிப்பான உயர்வு. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், அதே ஏக்கத்தோடு வந்த உன்னுடைய வாழ்க்கையிலே
அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ வெளியே காண்கிற காரியங்கள்ல மறைந்திருக்கிற காரியங்கள் தான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தருடைய காரியம்தான் உண்மை. கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை. அதுதான் நடக்க போகிறது. அதைதான் தேவன் செய்ய போகிறார். நீ கலங்காமல் இருக்க பார். சோர்ந்து போவாயானால் உன் பலன் குண்டி போகுமே என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்ட சொல்லுகிறார், வனாந்திர வழியிலே நீ நடக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு வழியை ஏற்கனவே அந்த வனாந்திரத்தில் ஆயத்தமாகி வைத்திருக்கிறேன். அவாந்திர வழிகளிலே நீ நடக்கும் பொழுது ஆறுகள் அல்லவா உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஆறுகள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆறுகள் ஆயத்தமாய் இருக்கிறது. உன் சுய பலன் அல்ல, தேவனுடைய பலனை நீ நோக்கி பார். வார்த்தையினாலே அந்த சராசரங்களை படை தேவத்துடைய வார்த்தை அது இன்றும் மாறாததாகவே இருக்கிறது. அந்த வார்த்தையினாலே தேவன் வாழ்க்கை தலைகளாய் அவரே அதை செய்வார். இயேசுவே அதை செய்வார். ஒரு வராய்ப்பு காவாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒரு வராய்ப்பூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வா, நீரே நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரம். பரந்து சபையார் கரைக்க வேண்டி பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. விடுவாய் ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, சொல்லுங்க ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், ஓ நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. சபையார் மக்களே பரிசுத்த 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 பரிசுத்தர் 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 பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே, நீரே நீர் மாத்திரமே. கர்த்தர் சொல்லுகிறார், வாதை உன்னுடைய வாசல் வரை வந்தது, வாதை உன்னுடைய வாசல் வரை வந்தது. உன்னுடைய சூழ்நிலையிலே பார்க்க எல்லாரும் சொன்னார்கள் முடிந்தது,
எல்லாரும் ரகசியமாய் பேசிக் கொண்டார்கள். முடிந்தது. ஒருவரோடு ஒருவர் முறுமுறுத்துக் கொண்டார்கள். இது முடிந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாதை வாசல் வரை வரும், ஆனால் உள்ளே அது பிரவேசிக்காது. தைரியமாயிரு நாட சொல்லுகிறார், தைரியமாயிரு. வானம் பூமி ஒளிந்து போகலாம், இன்று நான் உன்னோடு பேசுகிற வார்த்தைகள் ஒளிந்து போவதே இல்லை. ராமா ஷரா பரா ஷரா பலா ரபல பரபல ஷகர பாகர தீரா பாகரந்தி ஆசரம். பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களை இந்த காலையிலே கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கிறார். 7 வருடம், 10 வருடம், 15 வருடம் காத்திருந்தேன், பெற்றுக்கொள்ள முடியல. இப்பொழுது நீ பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்கு தருகிறார். அதை கர்த்தர் தருகிறார். அதை ரிசீவ். ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. தேவன் பெற பண்ணுகிறார். குழந்தை பாக்கியத்தை தருகிறார். திருமண வாழ்க்கை கர்த்தர் தருகிறார். வேலை பாக்கியத்தை தருகிறார். வியாபாரத்திலே உயர்வை கர்த்தர் தருகிறார். அநேகர் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அந்நிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். சிலருக்கு வரங்களை கர்த்தர் தருகிறார். சிலருக்கு வீடுகளை கர்த்தர் தருகிறார். புதிய வாசலில் சிலருக்கு கர்த்தர் திறக்கிறார். கர்த்தரே அதை செய்கிறார். தேவன் செய்வதை பார்க்கிறேன். சத்தத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே, இப்பொழுது பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீ சமீபமாய் இருக்கிறீ, சமீபமாய் வருகிறீ. வா, என்னால் பெறாமல் இருக்கவே முடியாது. ஐ ஷுட் ரிசீவ் இட், ஐ ஷுட் ரிசீவ் இட். நான் பெற வேண்டும் ஆண்டவரே, நான் பெற்றே ஆக வேண்டும். கட்டாயமாய் பெற வேண்டும், கட்டாயமாய் பெற வேண்டும். கத்து, நீ கதறி கேள் ஆண்டவரே சமத்திலே, கதறி கேள், கதறி வா. சத்தம் கேட்க வேண்டும், சத்தம் கேட்க வேண்டும். யாரை பத்தி கவலைப்படாத, யாரை பத்தி கவலைப்படாத, பக்கத்திலிருந்து கவலையப்படாத. நீ சத்தத்தை உயர்த்தி, நீ சத்தத்தை உயர்த்தி, நீ சத்தத்தை உயர்த்தி கேள், 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 தலைகவள் தோடுகிறார். விடுதலை, விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. மீண்டும், 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 மீண்டும் கட்டுகள் கரங்களை தட்டி கட்டுகளுக்கு விசுவாசத்தோடு, 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 விசுவாசத்தோடு. எல்லாரும், எல்லாரும், எல்லாரும் ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். அற்புதத்தை வல்லமை, கரை தட்டி, கரணை தட்டி, கரணை தட்டி, கரங்க கட்டி, கரங்க கட்டி, கரங்க கட்டி, கரங்க கட்டி, கரங்க கட்டி, கரங்க கட்டி. நல்ல 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 கரங்க கட்டி. அநேகர் நினைத்தார்கள் இதோடு எல்லாம் முடிந்தது. நீ அப்படிதான் நினைச்சிட்டு வந்த, ஆனால் உன்னை பேர் சொல்லி அழைத்த அன்பின் ஆண்டவராய் இயேசு, இயேசு, அன்பின் ஆண்டவராய் இயேசு, இயேசு சொல்லுகிறார், a new beginning, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம்,
ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம். இதுதான் உன்னுடைய தீர்க்க தரிசனம். எல்லா வாயில அதை அறிக்கை செய்ய, புதிய துவக்கம். இதான் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்க, புதிய துவக்கம், புதிய துவக்கம். பிசாசுகளும் வஞ்சகங்களும் தருத்திரங்களும் போராட்டங்களும் தலைகை விழுந்து ஓடட்டும். நல்ல கரங்களை கம்பீரமாய் தட்டி பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீ மாத்திரமே இயேசுவே, நீரே நீ மாத்திரமே, ஆஹாஹா அல்லேலூயா, ஆஹாஹா அல்லேலூயா, ஆஹாஹா அல்லேலூயா, ஆஹாஹா துவக்கம் என் வாழ்க்கையில வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய காரியங்களை நினைத்து இனி இப்படிதான் நடக்க போகுது என்று நீ வந்திருக்கிற இல்ல, ஆண்டவர் சொல்ல இல்ல, வேறு வழியிலே நான் உன்னை நடத்தப் போகிறேன். நீயா ஒரு முடிவு செய்த, வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் கணக்கு போட்டு நீயா முடிவு செய்த, இது இப்படிதான் நடக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கூழாங்கல்லினாலே கோலியாத்தை நிர்மூலமாக்கினவர். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில் கூட கோலியாத் எதிர்பார்க்கவே இல்லை. எப்ப கத்தி எனக்கு விரோதமாய் வரும் என்று எதிர்பார்த்தான், ஆனால் கல்லினாலே நிர்மூலமாக்கினார். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையிலே பட்டயமும் அவசியம் இல்ல, அம்பும் அவசியம் இல்ல, ஈட்டியும் அவசியம் இல்ல. அற்பமான காரியத்தினாலே அகோரமாய் உன்னை எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை நீ நிர்மூலமாக்க போகிறாய். விசுவாசிக்கிற மாத்திரம், விசுவாசிக்கிறவள் மாத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், அல்லேலூயா, ஆகும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மாலாகும். கொஞ்சம் இதை குறைங்க, கொஞ்சம் வால்யூம் குறைங்க, உங்க சத்தம் கேட்கணும். நான் பேசலாம், நல்லா கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் இப்படியே சொல்ல சொல்றார். அதாவது ஆண்டவர், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உதாரணத்தை என்ன சொல்றேன், டாக்டர் சொல்றாங்க, ஏமா உன் கர்ப்ப பையன் இல்லம்மா, அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம குழந்தை வேணுமான்ட்டு வந்து என்கிட்ட நிக்கிற. கத்தர் சொல்லுகிற, அதையும் நான் ஒரு உருவாக்கி தருவேன் என்று சொல்றேன். இதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன்,
அதாவது கர்ப்பப்பை இல்லாமல் குழந்தை பிறக்கவே, குழந்தைய எதுங்க கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பிறக்கவே, என்ன சாத்தியம் இல்ல, என்ன சாத்தியம் இல்ல, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குற சத்தியபரனாகிய இயேசு சொல்லுகிறார் அது நடக்கும். அதுக்குதான் ஆண்டவருடைய தெரிந்திருக்கிறாரு. இந்த உலகத்திலே தேவன் ஒரு ஜீவன் உள்ள தேவன் உண்டு, ஒருவர் உண்டு என்பதை நீ மற்றவர்களுக்கு அடையாளமாய் அறிவிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தைரியமா சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். இந்த விளக்கண்ண குடிச்ச முகங்கள் எல்லாம் கொஞ்சம் மாத்தி சிரிச்சு, என்ன அப்படி சிரிச்சு சந்தோஷமா கண்ணை திறந்து, கண்ணில் முடறீங்க, கண்ணை திறந்து Praise the Lord. உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது பிசாசு சோர்ந்து போவான். உங்களுடைய தூங்கு மூஞ்சி முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சோர்ந்து போவான். இப்ப ஆண்டவர் சோர்ந்து போக பண்ணிருக்கீங்களா, பிசாசு சோர்ந்து போக பண்ண போறீங்களா நீங்க? அவ பக்கத்துல கைப்பிடிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். எப்படி ஐஃபை கொடுத்து கொடுத்து பாடலாம் நம்ம? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அதாவது இந்த கவ் அப்படிம்பாங்கல்ல, அது பேர் என்ன தமிழ்ல, அது கூட சிரிக்க சொன்னா சிரிச்சிடும். இப்படி கையை தட்டுனாலும் கொஞ்சம் மோத்து சிரிப்பாங்க. ரெடியா இருக்கீங்களா இல்லையா நீங்க? இன்னைக்கு தேவ உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து விட்டார். என் நேரம் தாண்டிட்டு போகுது தெரியுது உங்களுக்கு, ஆனா கத்த சொல்றாரு அற்புதத்தை செய்யாமல் எப்படி விட்ட மாட்டேன். விசுவாசம் உனக்குள் வந்து நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் முக யார் இந்த வருஷம் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் பிளஸ் டூல ஹையஸ்ட்? உங்க மக தானா? எப்படி வந்து சொன்னா வந்து எவ்வளவு மார்க்கு? 1158 வாங்கியிருக்கேன். எப்படி சொன்னா சொல்லுங்க, எப்படி சொன்னான்னு அதுக்கு சொல்லுங்க, பைக்ல சொல்லுங்க. வாழ்க்கையில செய்து நீ கடி கொடுத்து துதித்து ஆகும், எல்லாம் ஆகும், மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மா சொல்லு, எல்லாமே உம்மாலாகும் சொல்லுங்க, எல்லாமே உம்மாலாகும் சொல்லு, எல்லாமே உம்மாலாகும் சொல்லு, எல்லாமே உம்மாலாகும் சொல்லு, எல்லாமே
தட்டி எல்லா கரங்களையும் தட்டி நல்ல 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 வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் ஐயா நீரே அவாந்திரை மாற்றுபவர் அப்பா உமக்கு ஏன் அன்பே உமக்கு அப்பா கழுத பண்ணி திருவ சுத்துற நாய் இதெல்லாம் பார்த்து அன்பே அப்படின்னு கண்டவங்கெல்லாம் சொல்றாங்களே, மகா பரிசுத்த தெய்வத்தை பார்த்து அன்பே என்று சொல்லுகிற பாக்கியம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க நீ மாத்திரம் அப்பா. ஆமா, ஒரே தடவை அப்பா என் அன்பே. கத்த சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு பெற்றுக்கொண்டதற்காய் ஒரு காரணம் தெரிந்து கொடுங்க. பெற்றுக்கொண்டேன் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன் நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன். முடிக்கலாமா, இன்னும் பாடிக்கிட்டு இருக்கலாமா, முடிக்கலாமா பாடலாமான்னு கேக்குறேன். ஏய் சத்தமா, முடிக்கலாமா பாடலாமான்னு கேக்குறேன். ஆடலாமா? அழகா அழகா அப்பா, ஒரே குரலா அன்பே அப்பா. ரெண்டு கை வணந்தரா உயர்த்தி அன்பே. பேசுறோம் பேசட்டும், தூசிக்கிறோம் தூசிக்கட்டும், கைவிடுறவன் கைவிடட்டும், எந்த வேணா சொல்லட்டும், எதிர்த்து நிக்கட்டும். நீ பெற்றுக்கொண்டாய், நீ பெற்றுக்கொண்டாய், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். லோரே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 42 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகத்தில் 42 சங்கீதம், சங்கீதம் 42
மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆத்துமா தேவன் மேல் ஜீவுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கும். எப்பொழுது தேவனுடைய சன்னிதியில் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இவைகளை நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கத்தர் இதைதான் தீர்க்க தரிசனமா இவ்வளவு நேரம் சொன்னாரு, அதே வார்த்தை தான் இங்க வந்திருக்கு. கத்தர் சொல்றாரு, முன்னே கொஞ்ச நாளுக்கு முன்னால ஆராதிக்க வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா வருவேன், ஐயோ பரபரப்போடு வருவேன், சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வருவேன். ஆனா இப்போ கலங்கி போய் வந்திருக்கிறேன். நீயே உனக்குள் சொல்லு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவருடைய சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வருகிறது. நீ இன்னும் அதிகமாய் கத்தரை துதிக்க போகிறாய். வாசிக்க வாசிக்க வாசிக்க. என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் உமது மதுகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகியும் காலத்தில் அவர் பாடும் பாட்டு, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். எங்கே என்று என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு முகமுகமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தர் பகற்காலம் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதமான காலத்திலே தேவன் கிருபை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ராக்காலம் உன் வாழ்க்கையில வரும்பொழுது சோர்ந்து போகாத. தாவீது சொல்லுகிறார், என் தேவனை பாடும் பாட்டு என்னுடைய வாயில் இருக்கும். சோராதே வடியாதே கண்ணீர் என்று மானம் அடிவடையாதே, படியாதே கண்ணீரின்று மானம் அடிவடையாதே. இடிமேளம் அகன்றிடும், இடிவெள்ளி ஜொலி தீடும், நடுபாகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுபாகல் சோராதே என்மான சோராதே என் மனமே, போகாதே என் உள்ளமே. நடு பகலிலே சூரியன் உதிப்பதை போல உன்னுடைய சூரிய வெளிச்சத்தை மூடியிருக்கிற மேகம் சீக்கிரமாய் அகன்று போகும். நடு பகலை போல உன் வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சம் எந்த தடையின்றி மந்தரம் இல்லாமல் உன்மேல் உதிக்கும் என்று உன்னை அழைத்த உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு என்னமோ ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ரொம்ப ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் ரொம்ப 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 நேசிக்கிறார். பகற்காலத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ராக்காலம் வரும்பொழுது சோர்ந்து போகாதீங்க, பாட்டு பாடுங்க, கத்தரை துதிங்க. மீண்டுமாய் பகற்காலம் உடைய வாழ்க்கையில வருகிறது. ஓ ரபா ஷரா பரா தீனா கரா கர் பிரைஸ் தி லார்ட்.
அறிவிப்புகள். ஞாயிறுதோறும் முதல் ஆராதனை அது காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை ஆங்கில ஆராதனையாக நம்முடைய சபையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதியம் நடைபெறுகின்ற வாலிபர்களுக்கான விசேஷித்த ஆராதனை அது மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை அது நடைபெறும். ஆகவே சபையில் உள்ள வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்கள் தவறாதபடி மதியம் நடைபெறுகின்ற வாலிபர் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுபோல மாலை ஆராதனை மாலை 6:30 முதல் 8 மணி வரை அது நடைபெறும். இந்த நாளிலும் உன்னத பாட்டு வேத புத்தகத்திலிருந்து வேத தியானம் அது ஏறெடுக்கப்படும். ஆகவே வேதத்தை நேசிக்கிற சபையின் பிள்ளைகள் நீங்கள் யாவரும் மாலையிலே நடைபெறுகின்ற அந்த மாலை ஆராதனைக்கு வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகின்ற வியாபாரிகளுக்கான விசேஷித்த கூட்டம் இந்த வாரமும் வழக்கம் போல விசேஷித்த விதமாக அது நடைபெறும். அது செவ்வாய்க்கிழமை 9:00 முதல் 10:00 வரை அது நடைபெறும். சபையிலே வியாபாரம் செய்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற வியாபாரிகள் கூட்டத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வாரம் நம்முடைய சபையின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற மினி குருசைட் விவரங்களை அறிவிக்கின்றோம். 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சிவாஜி நகரிலே அருமையான சகோதரர் பேச்சான் அவருடைய தலைமையிலே அவருடைய இல்லத்திலே அந்த மினி குருசைட் நடைபெறும். அதுபோல 18ஆம் தேதி சனிக்கிழமை சுத்தம்பலியிலே சகோதரர் ஸ்ரீதர் அவருடைய வீட்டிலே தலைமையிலே அது நடைபெறும். ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற சபையின் பிள்ளைகள் இந்த மினி குருசைடிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்திற்கான ஞானஸ்நான ஆராதனை இந்த மாதம் 26ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறன்று அது நடைபெறும். அந்த ஞானஸ்நான ஆராதனையை நம்முடைய தலைமை போதர் அவர்களே முன்னின்று நடத்த உள்ளார்கள். நம்முடைய சபையின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இசை பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஞாயிறன்றும் மாலை 4:00 முதல் 5:00 வரை அது நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகள் அல்லது நீங்கள் இசை கருவிகள் மீட்ட பயிற்சி எடுக்க நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் என்றால் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நடைபெறுகின்ற இசை பயிற்சி வகுப்பிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையின் மூலம் இயங்கி வரும் தொற்கால் உதவும் கரங்கள் ஊழியத்திலே தற்போது புதிதாக ஹிந்தி வகுப்பு அது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள தேவ பிள்ளைகள் ஹிந்தி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹிந்தி வகுப்பு பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள சபையின் முகப்பில் உள்ள அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போதர் கொடுத்த தேவ செய்திகள் அடங்கிய சீடிக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய சீடிக்கள் மற்றும் ஜூன் மாதத்திற்கான சத்திய விருந்து பத்திரிகை ஆகிய அனைத்தும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சபை அலுவலகத்திலே அது வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சபை சார்பில் புதிய ஜெருசலேம் திருமண தகவல் மையம் அது இயங்கி வருகிறது. இதற்கான விண்ணப்ப படிவங்கள் நம்முடைய ஆலயத்தின் முகப்பில் உள்ள அலுவலகத்திலே அது வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய சபையிலே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழை நம்முடைய ஆலயத்தின் முகப்பில் உள்ள அலுவலகத்திலே கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையைச் சேர்ந்த அருமையான தகப்பனார் பேரின்பபுரத்தைச் சேர்ந்த ஜெயசிங் அவர்கள் 6ஆம் தேதி கடந்த 6ஆம் தேதி அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அநேக எதிர்ப்பின் மத்தியிலும் கூட வைராக்கியமாக நம்முடைய ஆலயத்திற்கு வந்த அருமையான தகப்பனார் அந்த குடும்பத்தாருடைய ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் தயவாய் எழும்பி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் சபையார் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவோம். பரிசுத்தரே அன்பு பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்தண்டை வருகிறோம். ஒரு புதிய ஆண்டை கிருபையினால் காணும்படி அனுக்கரச் செய்தீர். ஆண்டு முழுவதும் கிருபை 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 என்று கிருபை நிறைந்த ஆண்டாய் மாற்றும் அதிரபடி செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர்
உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி சாட்சியாய் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். சகல விதத்தில் பிள்ளைகள் கண்மலை மேல் நிற்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்று ஆனந்திக்கு அனுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே. நல்ல கரந்தட்டி பிள்ளைகளை வாழ்த்துவோம். இந்த ஆராதனையிலே இதுதான் முதல் முறையாய் நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். ஆராதனைக்கு இதுவரை வந்ததில்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளை எழுமி நிலுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் முறை வந்திருக்கிறேன். இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நீ வேண்டிக் கொண்டதை தேவன் உனக்கு அருளுவார். உன் பேர் என்னமா? கலே சுந்தரி. சுந்தரி என்ன பக்கத்தில் இருக்கிற? அதனால் மற்றவங்க எனக்கு தெரியல. உங்க எல்லாருக்கும் சேர்த்து கத்த சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு அருளுவார். குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க, கர்த்தருங்களை உங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு அருளுவார். ப்ரைஸ் தி லார்ட். தெய்வமே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய முகத்தை பார்க்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. மனுஷ முகத்தை மனுஷ சரீரத்தை மாம்சத்தை மறைத்து பிள்ளைகளோடு வெளிப்படுங்க. உங்களுடைய பிள்ளை அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. வானம் பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும், குறைவில்லாமல் வாழட்டும். எதிர்ப்புகள், போராட்டங்கள், மன வேதனைகள், நிந்தைகள் தலைகளாய் மாறட்டும். யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ பிள்ளைகள் பச்சமாய் வந்து சேரட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. சபையில் நிலைத்திருந்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை குறைவின்றி பெறுகிற பாக்கியத்தை தாங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே, ஆமென். உங்க கரங்கள் எல்லாம் ஒரு கார்டு கொடுத்துருக்கு, அதுல உங்க ஜெப விண்ணப்பங்களை எழுதி இந்த காணிக்கை எடுக்க வரும்பொழுது கொடுங்க. உங்களுக்காக தொடர்ந்து அனுதினம் ஜெபிப்போம். சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஆராதனையில கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் திடீரென்று இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். இது யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரோ என்ன ஆண்டவர் செய்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். வாசிங்க, நானே வாசிக்கிறேன். ஏசாயா 41:11. இதோ உண்மை உண்மையில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாம. ஐயோ 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 ஐயோ. உங்களோட யார வழக்காடுனா அவங்களை ஆசீர்வதிங்க. காரணம் என்ன தெரியுமா? கத்த சொல்ல, அவர்கள் நாசமாகி இல் பொருளாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் மாறுவார்கள் என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான், கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டேன். கர்த்தருடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவார். உள்ளத்தில் வேதனையும் படுறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருவர் உங்களோட எதிர்த்து நிற்காதபடி தேவன் தான் கிருபை தருவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் கிருபா. பத்தமடை ஊரில் வசித்து வருகிறேன். பத்தமடை ஜிஹெச்சில் செக்கப்புக்காக ஐகரோட ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் 15 வெள்ளிக்கிழமை அன்று போனோம். ஸ்கேன் பண்ண சொன்னால் ஸ்கேனில் குழந்தை சுற்றி தண்ணீர் அளவு குறைவாய் உள்ளது என்று சொல்லிவிட்டால் 8வது மாதத்தில் தான் தெரியும் என்று சொன்னார்கள். அட்மிட் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து குறைபாடு, குழந்தை குறைபாடு உள்ளதாக தான் பிறக்க வாய்ப்புள்ளது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். பின்பு ஃபோன் செய்து பாஸ்டம்மாவிடம் தெரியப்படுத்தினோம். நேரடியாக பாஸ்டம்மாவும் சபையை சேர்ந்த ஊழியரும் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஜெபித்தார்கள். பின்பு நானும் கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு ஜெபம் பண்ணினேன். 9வது மாதத்தில் ஸ்கேன் எடுத்த பொழுது தாயின் உயிருக்கும் பிள்ளையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நிமிடமே ஃபோன் செய்து ஐசக் பாஸ்டரிடம் மோனிகா சிஸ்டரிடமும் தெரியப்படுத்தினோம். பின்பு பயப்படாதீர்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தரிடம் ஒரு பொருத்தனை செய்தேன், சாட்சி சொல்வேன் என்று ஜெபம் பண்ணினேன். அட்மிட் ஆன நாளிலிருந்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் இடையிடையே ஸ்கேன் பார்த்த டாக்டர்கள் சொன்னாங்க, குறைபாடு உள்ள குழந்தையைத்தான் பிறக்கும் என்று கேரண்டியும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 22வது நாள் குழந்தை பிறந்தது. பின்பு டாக்டர்களை ஆச்சரியப்படும் விதமாக தேவன் அற்புதம் செய்தார். குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது. தேவனுக்கு கோடா
ரிசல்ட் பொய், ஸ்கேன் பொய்யாய் போச்சு. அதாவது ஸ்கேன் எல்லாம் உண்மை, ஆனால் கர்த்தர் அதை பொய்யாக்குகிறார். ஸ்கேனை நீங்கள் தப்புன்னு நினைக்காதீங்க, ஸ்கேன் உண்மை, ஆனால் தேவன் அதை என்ன பண்ணுறாரு, டாக்டர் சொல்கிறது சத்தியம், ஆனால் அது உண்மை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதை பொய்யாக்குகிறது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு சாதகமான நன்மை தருகிறார். ஆமென். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. யாருமா அது வரலையோ, குழந்தை பிறந்தவன் எப்படி வரும், என்ன வந்திருக்கியோ, வெரி குட், நல்ல கரம் தட்டுங்க. அந்த கிருபாவுக்காக சோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்புறம் யார் அது பாருங்களேன், பேரின்பபுரம், பெயர் வந்து ஜெஸி. தேவ கிருபையினால் தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அது நிமித்தம் இயேசு அப்பா என் குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். இந்த வருஷத்திலும் என்னுடைய மூத்த மகனுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த ஆண்டில் தேவன் ஒரு அழகான ஆண் குழந்தையை 23rd கத்த தேவன் கொடுத்து இருக்கிறார். ஏசப்பா நம்முடைய சபைக்கு இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன, அப்படியா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்கள் குடும்பத்தில் காண கத்த விசுவாசித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கத்த செய்தார். கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தலைமை போதகர் யார் வரு, சரி, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஊருக்கு போயிட்டு வந்திருக்க, ஒவ்வொரு ஆராதனையிலும் கொடுக்கிற செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அற்புதம் செய்த ஏசப்பாவுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சேர்ந்த, ஓ இது திருமண அறிக்கையா, இது திருமண அறிக்கை. நம்முடைய சபையை சேர்ந்த திரு குமார், ஜேஎல் குமார், திருமதி ஜபா குமாரியுடைய மகன் ஆண்ட்ரூஸ் பிரேமகுமாருக்கும், திருக்குறங்குடியை சேர்ந்த ஜேஎஃப் சேசுகரன், திருமதி கிருபா இவருடைய மகன் ஜேபி அமலதீபாவுக்கும் வருகின்ற ஜூன் 13 திங்கட்கிழமை அன்று நமது சபையில் திருமணம் நடைபெறுகிறது. இது 3rd அறிக்கை. நம்முடைய சேர்ந்த திரு வேம்பன், திருமதி சாந்தி இவருடைய மகள் கவிதாவுக்கும், என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த பிரான்சிஸ் மகாராஜன், திருமதி பெராச்சி செல்விமேர் இவருடைய மகன் ஆல்பர்ட்டுக்கும் வருகின்ற ஜூன் 16 வியாழக்கிழமை அன்று திருமணம் நடைபெறுது. இது 3rd அறிக்கை. அதே போல நம்முடைய சபையிலே சந்தானம் மற்றும் திரு திவ்யா இவர்களுக்கு ஜூன் 15 புதன்கிழமை, அது பாஸ்டர் டட்லி அவருடைய சபையை சேர்ந்தவர்கள் இங்கு வைத்து திருமணம் நடத்துகிறார்கள். அந்த திருமணம் நடைபெறுகிறது. அதாவது நீங்கள் இதற்கு தடை எதுவும் இருந்தால் நீங்கள் எழுத்தின் மூலம் தெரியப்படுத்துங்க. இல்லை பிள்ளைகளுக்காய் கருத்தா ஜெபிங்க. வந்திருக்கீங்களா பிள்ளைங்க, யாரா வந்திருக்கீங்களா, யார் வந்திருக்குது, பேர் என்ன, பேர் என்னம்மா, இது கவிதா, கவிதாவா, கவிதா தானே, அதே பின்னால் போய் உட்காந்துருக்க நீ, கவிதா அங்கே பின்னால் யாரு, மாப்பிள்ளையா இல்லையா, ஜோமன் பரிசுத்த பிதாவே பிள்ளை மேலி மட்டுமாய் கிருபை வைத்து நடத்தினீங்களே, ஸ்தோத்திரப்பா, கிருபை நேராளமாய் பெருகட்டும், கைவிடாதிருங்க, பலத்த அற்புதம் செய்ய, கூடவே இருந்து அடுத்த திருமண நாளை மாத்திரம் இல்லை, வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருந்து இந்த குடும்ப வாழ்க்கையை நீரே சந்தோஷமாய் சமாதானமாய் நிறைவாய் கட்டி எழுப்பி அநேகருக்கு பிள்ளையில் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. குழந்தை பிரதிஷ்டைக்காய் கொண்டு வந்தவங்க பிரபாகரன் ரோசலின் முன்னால வாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே நமக்கு பிரபாகர் ரோசலி வரலையா, வரலையோ, இந்த மாதத்திலே நமக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. அவை ஒரு குடும்பம் ஒரு ஆத்மாவை கர்த்தர்கிட்ட கொண்டு வர வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும். குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெறாதவர்கள் இந்த மாதத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி முகங்குப்பர் விழுந்து 24th ஞானஸ்தானம் அது வரைக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். ஒருவேளை இங்க இருக்கிற உங்களுக்கு ரொம்ப தெரியாது, ஆனா வெளி தேசங்களுக்கு போனீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் அகோரம் அகோரம். அவே தாமதம் பண்ணிட்டு இருக்காதிங்க, சீக்கிரமா தொட்டிக்கு முந்திக்கோங்க வருவதற்கு முன்பாக. ஆகவே நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணாதவர்கள், நீங்கள் மலட்டுத்தனமான பெண்மான்கள்,
நான் இங்க பேசிட்டு இருக்கல, தேவனோடு சரியான தொடர்பு உங்களுக்கு இருந்தால் கட்டாய ஆத்தும ஆதாயம் செய்வீர்கள். நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஆசை, ஒரு 100 பேராது ஞானஸ்நானம் எடுக்கணும். அவே 100 பேரோடு 24 தேதி வருவோம். அப்படி விசுவாசம் உள்ளவங்க ஒரு அல்லேலு சொல்லுங்களேன் பார்ப்போம். பிரபா வாப்பா, கத்த நல்ல ஒரு பாருங்களேன். பிரபா வந்து நல்ல அருமையான ஒரு பிள்ளையை கற்றுக் கொடுத்து வாமா, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன் பார்ப்போம். பிரபாவுக்காக பிரபா வந்து ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காரு. ரொம்ப ஃபேமஸ் பானிபூரி. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பார்த்தா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கைத்தட்டு கொடுங்களேன் இந்த பிள்ளை. ஆண்டோட சமூகத்துல நல்ல பிள்ளைய கத்தர் கொடுத்துருக்கிறாரு. சில பிள்ளைய வந்து என்ன பண்ண, கல்யாணம் ஆச்சா புருஷனை இருக்க நிலைமையில பின்னால கொண்டு போயிடுங்க. அப்ப தங்கமான பிள்ளை சரியா தப்பா ஒழுங்கா கூட்டிட்டு வந்துடுறா சர்ச்சுக்கு சரியா. அதனால இப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் கிருபையா நம்ம கொடுக்கணும். இருக்கிறதுல கீழே கொண்டு போயிடக்கூடாது. அவர்கள் இணைக்கப்படும் பொழுது இன்னும் அதிகமாய் கத்துறது நெருங்க கத்தர் கிருபை தரும். கத்த சொன்னாரு, அப்பொழுது பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள். கத்தர் உங்க மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கனால ஒரு ஆசீர்வாதம் இல்ல, 16 ஆசீர்வாதம். 16 16 விதமான ஆசீர்வாதங்கள். நல்ல கை தட்டுங்க சந்தோஷமா சொல்லுங்க. நல்ல சொல்ற கவனிங்க, ரெண்டு காரியங்களை மனசு வச்சுக்கோங்க. ஒன்னா ஒழுங்க ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இப்படியாவது ஆதாயம் பண்ணுங்க. கத்த நல்லவர், இந்த பிள்ளைகளுக்காக நல்ல கரத்தை, வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய சபைக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளை கத்தர் கொடுத்திருக்கிறார். கத்த இந்த பிள்ளைக்கு தேவ ஞானம், தேவ கிருபை, கத்தருடைய தயவு இவெல்லாம் கத்தர் கொடுக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, அன்பான பிள்ளைக்காய் விசேஷமாய் அன்பு மகன் பிரபாவுக்காக கிருபையாய் கொடுத்த அன்பு மகள் ரோசலினுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தர்ல ஓ பிள்ளைகளை இணைச்சிங்க. அன்பு கத்தர் இடித்த நாள் முதல் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உண்மையை முத்தமாய் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதை அறிஞ்சிருக்கிறீங்க. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துபடி கத்தருக்கு ஒரு ஊழியம் செய்தால் என் தேவன் கனப்படுத்துவதா சொன்னீங்க. பிள்ளை பேற்றினால் கத்தர் கனப்படுத்திருக்கிறீங்க. அவை நாங்கள் சபையாராய் இணைந்து அன்பான பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய சமூகத்தில் நின்று இந்த பிள்ளை நீர் வளர்ந்தது போல ஞானத்தில் வளர்த்தியிலும் தேவ கிருவிலும் மனுஷ தெய்வலும் வளர்ந்து பெறுகிற பாக்கியத்தை தாருமெடு ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாத்திரே தேவ நாமத்தினாலே நீர் கொடுத்த அந்த சத்திய வார்த்தையின்படி பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இயேசு நாமத்தினாலே பிள்ளைக்கு ஜோபிஷா ரேச்சல் என்ற பெயரை வைத்து நம்முடைய நாம மகிமைக்கென்றும் இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கென்றும் சபையின் ஆசீர்வாதத்திற்கென்றும் ஊழியக்காரனாகி நான் பிரதிஷ்டை செய்கிறேன். ஆசீர்வதிங்க, பெற்றோரை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பான பிதாவே, ஆமென். நல்ல சந்தோஷமாய் கரந்தட்டி ஒரு பாடலை பாடும்பொழுது கத்திருக்கு என்று நாம் காணிக்க படைக்க போகிறோம். ரொம்ப டைம் ஆகி போச்சு, ஆகவே வேக வேகமாய் காணிக்கையில கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜோமன்லாம் நான் இப்படி வெளியே போயிட்டு வரல, அவங்க எல்லாம் அதுக்காக ரொம்ப பாரத்தோடு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசி அதுக்கப்புறம் காணிக்கை எடுக்கிறாங்க. நம்ம சபையில தான் அதை செய்யறதில்லை. அவை தசோபாக காணிக்கையில உண்மையாய் இல்லாவிட்டால் தேவன் ஆண்டு சொன்ன தசோபாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்னை சோதித்து பாருங்க. சரி, தசோபாகத்துல உண்மையா இருங்க, நல்ல கவனிங்க. தசோபாகத்துல உண்மையா இருங்க, பல விதத்தில் அதை பிரிச்சு 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 கொடுக்காதீங்க. மிஷனரிக்கு அனுப்புறது காணிக்க, சபைக்கு கொடுப்பது தசோபாகம். சபையில விசேஷ நீங்க இருங்க கொஞ்சம், நான் இது உங்களை பேசிடுறேன் உங்ககிட்ட. தசோபாகம் வந்து நீங்கள் தசோபாகத்தை கை வச்சிங்கன்னா கத்தருடையது திருடுறீங்க. அவே ஆண்டவர் சொன்னா திருடர்கள் இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்க. பொய்யரும் கள்ளரும் உபச்சாரக்காரரும் தேவராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாங்க.
ஆனால் அதில் உண்மையாக இருங்க. நீங்கள் மனசில் நீங்கள் மன ரம்மியமாக இருங்க. எப்போ வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போவேன் அப்படி மன ரம்மியமாக இருங்க. அதில் அதில் உண்மையாக இருங்க. காணிக்கு அதுக்கு மேலே திடீர்னு கன்வென்ஷன் வந்துருச்சு. உங்கள்கிட்ட வந்து கேட்கும் பொழுது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மாதம் மாதம் 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் கழிச்சுட்டு இருக்காதிங்க. காணிக்கு அதனால் அதில் உண்மையாக இருங்க. என்ன பண்ண எல்லா சபைகளும் ஒரு 5 நிமிஷம் இந்த காணிக்கைக்காய் பேசி காணிக்கிறது. நம்ம சபையில் தான் அதை பேசுறதே இல்லை. அதை எல்லாம் அப்படி உயர்த்தி வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே தசோபா காணிக்கையில் உண்மையாக இருப்பேன். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை கத்துறாசி இது ஒரே காரியத்தில் தான் சோதித்து பார்க்க சொன்னீர். அவை இடம் கொள்ளாமல் போட ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே. கூடாததுமில்லை கூடும் எல்லாம் கூடும்.
Praise the Lord. Mega manaduk dukkaman or kaiyatti kallele naan keli pattan. Abe ninggalum anda kurmatar ka jibitukulle namag mega mega neringiya namadiyamai nesi kera. Nampre samilendu urpulle yaul korto. Meana arti udya mamanar Pastor William Singham avargal. Kuwait desatruk uli truk sendre datle marittu ponargal the kallele. எத்தனையோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப ஏற்கனவே ஹார்ட் சர்ஜரி, ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர். அதனால் குடும்பத்தாரெலாம் சொல்லியிருக்காங்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் திடீரென்று மறித்து விட்டார்கள். மிக வேதனை. இந்த பிள்ளைகள் கதறி கதறி அழுதார்கள். என்றாலும் கர்த்தர் நல்ல தெய்வம், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். பிள்ளைகள்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்குது. ஜெயசனுக்கு மாத்திரம்தான் கல்யாணம் ஆயிடும். ஜேசன் மாத்திரதான் கல்யாணம் இருக்கு. 6 பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும். அவை ஒரே நிமிடம் அந்த குடும்பத்துக்கு அந்த ஊழியம் எந்த தடையின்றி தொடர்ந்து பெருக வேண்டிய ஒழிய அது குறைந்து போகக்கூடாது. அன்பான தெய்வமே, ஒருபோது தீமை செய்கிற தேவன் அல்ல. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று அறிக்கை செய்கிறோம். அடுத்த குடும்பத்திற்காக, அந்த ஊழியத்திற்காக கத்திற்காய் வைராக்கியமாய் ஓடின அன்பான ஊழியர்காய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாய் அன்பு மகள் ஆர்த்திக்காக, அன்பான மகன் ஜேசனுக்காக, அந்த அன்பான சகோதரிக்காக, ஆண்டவரே உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும், அந்த விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கும். மனம் இறங்குங்க. கர்த்தர் வேளை அதை ஒருபோது ஒருவர் தள்ளி போட முடியாது. அவே நீர் அழைச்சிருக்கிறீங்க, ஏனென்று கேட்டுகளுக்கு உரிமையில்ல. துதிக்க மாத்திரம் செய்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு காலம் ஊழிய செய்ய உதவி தந்தபடியா ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் வயிறாக்கி வந்து ஊழிய செய்யவும், அந்த சபை காக்கப்படவும் உயர்த்தப்படும். அருள் செய்ய குடும்பத்தாருக்கும், விசேஷம் அந்த சகோதரிக்கும் ஆறுதல் தாங்க. அன்பான கருத்தில் ஒப்பிடுகிறோம். தெய்வமே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறப்பா. கர்த்தருடைய வார்த்தை உடைய வாழ்க்கையில தலைகளாய் மாற்ற வல்லமா வல்லதுள்ள வல்லமை உள்ளதா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அடுவே சுட்டத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து அபிஷேகப்பட்ட வார்த்தையில தாழ்ந்து இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரின் ஜபம், ஆண்டவர் சமூகத்தில் போராடி ஜபித்த எல்லா ஜபங்களையும் கேட்டு கர்த்தர் ஆச்சரியமாய் உலகத்தின் பல பகுதி வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். உங்கள் ஜபம்தான் அதற்கு காரணம். இன்னும் நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இன்னும் போராடி ஜபிங்க. ஆண்டவரே நிறைய ஏராளமான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. ஹல்லேலூயா. இப்போ நிறைய லிஸ்ட் வரிசையா இருக்கு, ஆனாலும் நான் ஜபித்து கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் பிள்ளைகள் அப்படி ஜெபமே இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் நடந்த ஊழியர்கள் எல்லாம், இந்த ஊழியர்கள் வாயை திறந்து சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, இத்தனை வருடங்கள் வந்த நடந்த ஊழியங்களை விட இந்த ஆண்டு நடந்த ஊழியம் கேம்ப் மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நமது மத்தியிலே ஒரு அன்பான ஒரு ஐயா வந்தாங்க, பிரதர் அன்பான பாண்டித்துரை ஐயா அவர்கள். அவர்கள் சால்வேஷன் ஆர்மியுடைய சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஜீசஸ் கால்ஸுடைய இன்டர்நேஷனல் டைரக்டர். நம்முடைய சகோதரர் ரிச்சர்டுடைய மாமா முறை நினைக்கிறேன், சரியா தெரியல. அவர்கள் என்னை அழைத்திருந்தாங்க ஜீசஸ் கால்ஸில் இன்டர்நேஷனல் டவரில் கத்தருடைய செய்தி கொடுக்கும்படியான பாக்கியத்தை கத்தர் கிருபையாக கத்தர் கொடுத்தார். பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை, ஆனால் கத்தருடைய வார்த்தை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆப்பிரிக்கன், ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு அப்படி முகங்குப்பர் தரையில விழுந்து கிடந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு பலமாய் இறங்கிட்டு கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்தார். டல்லஸ் என்ற பகுதியிலே அந்த ஊழியம், சபை ஊழியம் நிறைவேறிற்று. அது போல பிட்ஸ்பர்க்கிலே நமக்கு எல்லாம் தெரிந்த பாஸ்டர் ஐசக் தான் அழைத்திருந்தார்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. வழக்கம் போல நடக்கிற அந்த கேம்ப் பென்சில்வேனியாவில் கேம்ப் மிக ஆசீர்வாதமாய் நடந்தது. சகோதரன் செல்வகுமார் ரோசி முன்னின்று எல்லாவற்றையும் செய்தார்கள். அந்த பாஸ்டர் அருமையான போதகர், நம்முடைய சபையை அதிகமாக நேசிக்கிறவர், ரொம்ப அன்பான போதகர். ஆகவே அவர் வந்து இந்த கோயரில் இருக்க பசங்களுக்கெல்லாம் டை வாங்கி கொடுத்து, அவர் தான் டை வாங்கி கொடுத்தார். உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார். நான் கேட்கல, எங்கள் பிள்ளைகளுக்கு டை வாங்கி கொடுங்கன்னு. எனக்கு ஒரு சட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பார் டை வாங்கி கொடுங்கன்னு. அவர் அழகான பருங்கெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் அன்பான போதகர் வாங்கி கொடுத்த டை தான். பெண்களுக்கு அப்படின்னு கேட்டேன், அவர் சொல்ல அமெரிக்காவில் அந்த இதுதான் இருக்குது, இந்த டைட்ஸ் தான் இருக்குது, அதை வேண்டாம் அப்படின்ட்டேன் நான். இல்லாட்டி அது வாங்கிட்டு வந்திருப்பேன், என்னால் வருத்தப்பட வேண்டாம்.
அதனால அந்த டைட்டிஸ் மங்கள் அதுதான் இருந்தது. வேண்டாம், ஏற்கனவே எங்கள் பிள்ளைகள ரொம்ப டைட்டாக தான் இருக்கிறாங்க, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்படியே அடுத்த வேணா ஃப்ராக் ஏதாவது கொடுத்தா வேணா வாங்கிக்கலாம் சரி. ஆகவே அப்புறம் கத்தார் பிறகு கனடா தேசத்தில் பாஸ்டர் பிலிப் அவருடைய சபையில் நடந்த ஊழியங்களை கத்தர் மிக மகிமையாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள்லாம் இங்கிருந்து ஜோம் பண்ணாங்க. ஜபத்தின் பலனை வாயத்திறந்து பேச ஆரம்பிக்கும் பொழுதே கத்தர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதை ஒவ்வொரு கூட்டங்களிலும் காண கத்தர் கிருபை தந்தார். எத்தனை பேர் தொடர்ந்து ஜோம் பண்ணுவீங்க? ஊருக்கு போயிட்டே இருக்கீங்க. அதே போல இங்க நடந்த ஊழியங்கள் அங்கிருந்து நான் பார்த்தேன். எல்லா ஊழியங்களும் ஆசீர்வாதமா இருந்த பார்த்தேன். சில பேர் தூங்கிட்டு இருக்கதையும் பார்த்தேன். இங்க தான் உங்க வேணுமே தூங்குறதே ஐசக் காட்டு. நம்ம ஐசக் தாத்தா வைட்டாரு, நம்ம கேமரா ஐசக் தாத்தா வைட்டாரு நேற்று. இன்னைக்கு வரலையே, அவரு வரல, வரல. கேமரா ஐசக் தாத்தா வைட்டாரு. இனிமேல் எல்லாம் தாத்தா ஐசக் தான் கூப்பிடணும். தாத்தா வைட்டார் நேற்று மாலையிலே சீலிக்கு நல்ல ஒரு பெண் பிள்ளை கத்தர் கொடுத்தார். அப்படி உங்க போக தூங்குற போது உங்களெல்லாம் கரெக்டாக காட்டாங்க. அங்கேருந்து நான் பார்த்தேன். ஏன் உங்களெல்லாம் தூங்குறாங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்ல அவங்க தூங்கலை, அவங்க திடீர்னு கத்தரை எங்கள் சபையில் திடீர் திடீர்னு அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பாரு. அப்போ அவங்க கண்ணை மூடுவாங்க, தரிசனம் முடிஞ்சோட கண்ணை தரணும். ஓ அப்படியான அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் உங்களை முழு உலகமும் பார்க்கறது, கவனிங்க, உங்களை உங்களுடைய முகங்களை முழு உலகம் பார்க்கறது. இவங்க பாட்டு பாடுறவங்க இப்படி கையை நீட்டுறதெல்லாம் அங்கே காட்டிட்டு இருக்கிறாங்க. கையை நீட்டு இங்கே கை நீட்டுறாங்க, அங்கே கை நீட்டுறாங்க, அதெல்லாம் அங்கே அங்கே அப்படி எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்தேன் நான். அது மாதிரி இந்த இசைக்கறி வாசிக்கிறவங்களாம் காட்டினாங்க. நீங்கள்லாம் அழகாக ஆளாளுக்கு ஒரு டை கட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிதானா? அடுத்த மாதத்தில் கட் நானே வாங்கி தரேன் உங்களுக்கு, அழகாக கட்டுங்க. உங்களெல்லாம் அப்படி தனித்தனியாக காட்டுறாங்க உங்கள் முகங்களெல்லாம். ஜெரிய கேட்டாங்க, இவர் என்ன இப்படி இருக்கிறார், அவர் அப்படி தான், அவர் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் அப்படி தான் இருப்பார், அப்படி ஊசி இப்படி எல்லாம் போட்டார், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லி எல்லாரும் அதை ரொம்ப ரசித்தாங்க. கத்தர் நல்லவர். அவர்கள் நம்முடைய சபை மேல் மிகுந்த கனத்தையும் மரியாதை வச்சுக்க நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் சபையை தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். அவே உலகமெங்கும் பார்க்கிறார்கள் செய்திகளை. நீங்கள் ஒரு வாரம் நம்முடைய செய்தி முடிந்து அன்னைக்கு பார்த்தபொழுது 120 பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் இல்லையாது, ஒரு 120 ஒரே நாளில் 120 பேர் அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், இங்கே குவை இதில் துபாயில், அப்படியெல்லாம் லண்டனில் 120 பேர் ஒரே நாள் பார்க்க ரொம்ப கஷ்டம். அது 120 பேர் பார்த்துருந்தாங்க. அவை உலகம் எங்கு பார்க்கிறார்கள் பார்க்கிற எல்லா வியூஸ் உங்களுக்காக கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில போயிட்டுருக்கா கத்தர் அற்புதத்தை செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். கத்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப டைம் போயிருச்சு. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதித்து பாடு, துதித்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா, புனித பாடு, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 கத்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனமா கவனிங்க, இந்த கிருபை கத்த சொல்லுகிறார், தேவன் உனக்கு கொடுத்த அளித்த கிருபை அது மாறாதது, அது என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி
ஆண்டவர் திரும்ப 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 தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன என்ன கிருபை தேவனை நமக்காய் வைத்திருக்கிறார் என்பதை வசனம் மாத்திரம் தான் வாசிக்க நேரம் இருக்கும். ரொம்ப எல்லாம் விவரித்து உங்களுக்கு சொல்ல எனக்கு நேரம் இருக்குமான்னு நினைக்கல. நான் முதலாவது கர்த்தர் சொல்றார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனமா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. பசங்களாம் அங்க பேசக்கூடாது, கொட்டிடுவோம் வந்து தலைமையில் நறுக்கணும். நல்ல கவனி. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை அப்படின்னு பார்த்து கூட இவனும் சேர்ந்து தலையாட்டுறான். நல்ல கவனமா கவனி, லிசன் கேர்ஃபுல். கர்த்தர் நல்லவர், முடிங்க, அவர் கிருபை என்று உள்ளது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் கழிகூர்ந்து அகமகிழ்ந்து ஆடி பாடி மகிழ வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மை உருவாக்கினவரும் அண்ட சராஸ்திரங்களை உருவாக்கினவரும் ஹிட்லரை போல ஒரு கொடூரமானவர் அல்ல. மனுஷனை போல அவர் மாறுகிறவரும் அல்ல. இஸ்ரவேலிலே ராஜாக்கள் வந்தார்கள். எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தான், கர்த்தரை தேடினான், ஆலயத்தை சுத்திகரித்தான், கர்த்தருக்கு பலிகளைட்டான், உண்மையாயிருந்தான், தேசம் செழித்தது, எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றார்கள், செய்கிற காரியம் வாய்த்தது, அந்த தேசமே சமாதானமாக இருந்தது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஒரு தகப்பை இப்படி இருந்தான், அதை விட ஆசீர்வாதமா இருப்பான். தாவீது, தாவீதுக்கு பிறகு சாலமோன், ஆனால் அவனுக்கு பிறந்த பிறகு வந்த மனாசே விக்கிரகங்களை தேவாலயத்தில் வைத்தான், விக்கிரகங்களை ஆராதிக்க சொன்னான், விக்கிரகங்களை தேடினான், தேசம் நாசம் அடைந்தது. ஒரு ராஜா இருந்தான் ஆசீர்வாதம், வேறு ராஜா வந்தான் சாபம். ஆனால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் மாறுகிற ராஜா அல்ல, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் அவர் மாறாதவர், அவர் இன்றும் என்றும் நல்லவராகவே இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. சில வருட முன்பாய் ஒரு தேசத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த போதகர் ஒரு குறிப்பிட்ட நபரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். சொன்னாரு, ரொம்ப நல்ல மனுஷன், கர்த்தர் கிருபையாய் சபைக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் எனக்கு எங்க தங்க கூட அவங்க வீட்டில் தான் தங்கணும்னாரு. அந்த வீட்டில் நான் தங்கினேன். இவர் தாங்க எங்க சபைக்கே என்ன சொல்லுவாங்க, தூண், தூணும் ஆதாரம், இவர் தான் எங்க சபைக்கே தூண். எங்க வீட்டில் தங்குங்கனார், நான் தங்கினேன். ஊழித்து போவேன், படபடபடபடன்னு வருவேன், எல்லா இடத்துலையும் அப்படிதான் நான் செய்வேன். உட்கார்ந்து பாஸ்டர்கிட்ட மாத்திரம் பேசுவேன், வேற யாட்டு உட்காந்து ஆர்டெல்லாம் அடிக்க மாட்டேன். கடை கடை கடனே என் ரூமில் போய் நான் உட்காந்துருவேன். அப்போ ஒரு நாள் அவங்க கேட்டால், கொண்டாரம் உட்காந்து பேசுங்க பாஸ்டர் எங்ககிட்ட, விறுவிறுன்னு வரீங்க, நேரம் போறீங்க, உட்காருங்க, நேரம் எங்ககிட்ட பேசுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. எனக்கு அந்த ஏவுதலே இல்லை, நான் பாட்டுக்கு வந்து அதே போல் செய்து கொண்டே இருந்தேன். கடைசி நாள் சொன்னாங்க, தயவுசெய்து கொஞ்சம் நேரம் எங்ககிட்ட பேசக்கூடாதா. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணவே டைம் இல்லை, பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்கலாம், டைம் இருந்தால் பேசுகிறேன், பேசாமையே நான் வந்துட்டேன். அடுத்த முறை அந்த ஊழியரை பார்த்தேன், கேட்ட, நல்லா இருக்கிறாரா, ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் பாஸ்டர். ஐயோ, அந்த மனுஷன் படுத்தின பாடு வேதனை வாயை திறந்து சொல்ல முடியாது பாஸ்டர், அவ்வளவு வேதனைப்படுத்திட்டான். குழந்தை மாதிரி அவனை வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, நான் அவனுக்கு உதவி செய்து, வீடை வாங்க உதவி செய்து, அதுக்கு உதவி செஞ்சு, என்னென்னமெல்லாம் நான் பண்ணி, என்ன நன்மை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு அவனை சபையிலும் உயர்த்தி வச்ச பாஸ்டர். ஐயோ, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான், அநேகர் அவனால் இடறி போய் சபைக்கே வரதில்லை பாஸ்டர். நாங்கள் அப்பதான் கர்த்தர் சொன்னார், இவ்வளவுதான் மனுஷன், அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், புதியங்கள், அவரும் அவருடைய கிருபையும் மாறாதது. கவனிங்க, உங்கள் வாழ்க்கையிலே சில
போராட்டங்களும் சில பிரச்சனை வரும்பொழுது நீங்க மனதில் நினைக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் நல்லவரா, அந்த ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், ஏன் இதை செய்யணும் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் நல்லவரா இருக்கிற அப்படின்னா தான் அதை அனுமதிக்கிறார். காரணம் என்ன? யோபு தெளிவாய் சொன்னான், கொஞ்ச நேரம் பதட்டிட்டு இருந்தாம கைவிட்டாரு, காற்றில் அடிக்கிற ஒரு சிறகு போல, இதை போல, ஒரு இலை போல என்னை மாற்றி விட்டாரு, எல்லாத்தையும் இழந்து அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தவன் கடைசியில் ஒரு வெளிப்பாட்டை கண்டுபிடிச்சான், அவர் என்னை சோதிக்கிறார், என்னை சோதித்த பிறகு நான் அழிந்து போக மாட்டேன், நான் பொன்னாக விளங்குவேன். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னா, கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அன்னாள், ரட்டிப்பான நன்மை பெற இரட்சகர் அழைத்திடுவார், ரட்டிப்பான நன்மை பெற இரட்சகர் அழைத்திடுவார், சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்பாடைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் யார்? அதிகமா குதிக்கிறாங்க பாஸ்டர் பக்கத்துல, அவர்கள் அல்ல. தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் யார்? தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த பாதையிலே அவர் நடத்தினாலும் கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாட்டை பெற்ற பிள்ளைகள் தான் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள். வாழ்க்கையிலே பாதைகள் மாறலாம், நன்மைகள் புரண்டு போகலாம், மித்திருக்கள் சத்துருக்களாய் மாறலாம், போற்றுகிறவர்கள் உன்னை தூற்றலாம், வாழ்க்கையே இருண்டு போகலாம். இந்த சூழ்நிலை எல்லாம் உன் வாழ்க்கையில ஒன்னும் செய்யாது. கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் மாத்திரமே, வார்த்தை மாத்திரமே உன் வாழ்க்கையை நிறைவேறும். ஆகவே கத்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord. Hallelujah. சொல்லு Hallelujah. வாழ்க்கையில் அநேக பாடங்களை, தேவன் யார், மனுஷர் யார், உன்னுடைய விரோதி, உண்மையான விரோதியாகிய பிசாசு யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவருடைய சில காரியங்களை விட்டுக் கொடுக்கிறார், அந்த பாதையில் உன்னை நடத்துகிறார். ஒன்று சத்தியம், நிச்சயம், நீயானாலும், உன் பிள்ளைகளானாலும், உன் குடும்பமானாலும், உன் கையின் பிரயாசமானாலும், எதுவானாலும் அது அழிந்து போக போறதே இல்ல. உன் சத்துருக்கள் அழிவார்களே ஒழிய தேவனுடைய அழிந்து போக விடவே மாட்டான். காரணம், கர்த்தர் நல்லவர். அட்டா சொல்லுகிறார், அவரை துதியுங்கள், உண்மையில் அவர் வைத்த கிருபை என் அன்பு மகளே, என் அன்பு மகனே என்றென்றைக்கும் உள்ளது, என்றும் உள்ளது. நல்லவர் என்ற கிருபை சொல்லுங்களேன், அவர் மாறவே சொல்லுங்களேன், மாறவே டேய் செல்லோ, நீ தாண்டா எனக்கு உயிர், நீ இல்லைன்னா அம்மா செத்தே போயிடுவா செல்லோ அப்படின்னு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சோம்னு சொல்லுது. டேய் நீ எல்லாம் ஒரு பையனாடா, இந்த வீட்டிலயாடா நீ பிறந்த, இந்த வயிற்றுலையாடா பிற இல்ல இந்த வயிற்றுலையாடா நீ பிறந்த, டேய் இந்த வயிற்றுலையாடா நீ பிறந்த. ஒருத்தி வந்தா அவ பின்னாலேயே போயிட்டியாடா, நீ உருப்படுவியாடா, நீ உருப்படுவியாடா. டக்குன்னு மாறிச்சம்மா,
இப்படி பொறாமைப்படுகிற தெய்வம் அல்ல. அவர் சொன்னாரு, நான் அற்புதங்களை செய்வதை விட நீங்கள் செய்வது பெரிதாக இருக்கும் என்று சொன்னார். அவர் நல்லவர். ஓங்கி ஒரு கை தட்டு, தட்டு பக்கத்துல கையை தட்டி பிசாசு வெக்கப்படுற மாதிரி சொல்லுங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம் தேவன் என்னது நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சதானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. எல்லா கம்பீரமா இயேசு நல்லவர். வானம் கேட்கட்டும், இயேசு நல்லவர். எல்லா சபையிலும் இயேசு நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் சந்ததிகளுக்கும் அவர் மாறாத நல்லவராகவே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிமா அடுத்த வசனம், நாலு வாசி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது நல்லவர் என்ற கிருபை, இரண்டாவது அதிசயம் செய்கிற, சொல்லுங்க அதிசயம் செய்கிற கிருபை. அதிசயம் செய்கிற கிருபை என்றைக்கும் உள்ளது. கவனி எல்லாரும், கொஞ்சம் கொஞ்சம் கவனி, கொஞ்சம் கவனம் கவனம். இன்னைக்கு ஒரு பாப்பா, ஒரு அம்மா, ஒரு பாப்பாவா, அதாவது குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாப்பாவா என்னது, ஒரு அம்மா அதுவும் சரியில்லை. என்ன சொல்றது, ஒரு பொண்ணு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துச்சு, சாட்சி எழுதி கொடுத்துச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளை குறை உள்ள பிள்ளையா பிறக்கும், கவனி, இல்லைன்னா குழந்தைக்கு ஆபத்து, உனக்கும் எல்லாம் உண்மை. நல்லா கவனிங்க, பொய் சொல்ல அவங்க அறியாம சொல்ல, எல்லாம் உண்மை. ஆனால் நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, நல்ல நான் சொல்றத மண்டையில அப்படி ஏத்திக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நாம் ஆராதிக்கிற, நாம் நம்புகிற, நாம் வணங்குகிற தெய்வம் அதிசயமானவர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எந்த நேரத்திலும், எந்த சனப்பொழுதிலும், எந்த நொடிப்பொழுதிலும் நீங்கள் அதிசயங்களை எதிர்பார்க்கலாம், கேட்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா நல்ல கம்பீரம், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன, நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கவனிங்க, நல்ல கவனமா கவனிங்க. இப்போ ஒரு குருடன் இருந்தான். அப்போ சீஷெல்லாம் கேட்டாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது, இவன் செய்த பாவமா, இவங்க அப்பன் செஞ்ச பாவமா, இவங்க தாத்தா செஞ்ச பாவமா, அவங்க பாட்டி செஞ்ச பாவமா? அப்போ ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்படும்படி இப்படி இவன் பிறந்தான். கவனிச்சிங்கன்னா புரியும், இல்லாட்டி ஒன்னும் புரியாது. ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆண்டவர் அவனுடைய கண்களை என்ன பண்ணிட்டாரு, கத்தர் திறந்துட்டாரு. கத்தர் அவன் கண்களை திறந்தபடினால் அநேகர் இயேசுவை என்ன பண்ணாங்க, அதுவும் தப்பு இதுவும் தப்பு, விசுவாசித்தார்கள். புரியுதா, புரியுதா இல்லையா? எவன் எவனோ ஒருத்த வந்தாதான் எனக்கு சரிப்பட்டு வரும். இந்த பசங்க எவனா ஒருத்த வந்தாத, எவனா ஒருத்த வாங்க, எவ்வளவு ஒருத்தவாங்க, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. இப்போ வாலிப நாட்களிலே கத்திரமனை சுகமாக்கி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுல சுகமாக்கி இருக்க, கண்ணு முடி, கண்ணு முடி,
இது எவ்வளவு? நான் இப்ப காட்டுறது எவ்வளவு? எவ்வளவு கள்ள பயலுக்கு நம்ம தெரியுது பாத்தீங்களா? கண்ணு முன்ன எப்படி ரெண்டும் தெரியும் உனக்கு? நல்ல கண் முடு தெரியாது. ஆ நல்ல கண் நல்ல முடு. இது எவ்வளவு? அஞ்சா? ரைட். இப்ப நல்லா முடி இருக்கிற நல்ல இன்னும் நல்ல முடு. இது எவ்வளவு? மூணு. ரைட். இப்ப கரெக்டா சொல்றேன் சார். இது கண்ணு முடு பாத்தீங்களா? உலகத்தை பார்க்க முடியாது, உலகத்தின் அழகை பார்க்க முடியாது. தன் சொந்த வேலைகளை செய்வது மிக மிக கடினம். அப்போ இவன் எந்த வயதுல கர்த்தரவனை சுகமாக்கினாரோ அந்த வயது வரை அவன் ஏன் நான் பறந்த உலகத்துல ஏன் இப்படி அவமானம், ஏன் இப்படி வேதனை, ஏன் வேதனை, ஏன் வேதனை, ஏன் வேதனை, 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 வேதனை. சில பேர் சொல்லிப்பாங்க, கூட்டு பயன் உள்ள உடைஞ்சு கதறி இருப்பான். அவன் பெற்றோர் சொல்லிப்பான், ஏண்டா நீ இப்படி பறந்த, உள்ள உடைந்து கதறி இருப்பான். வேதனை, வேதனை, வேதனை. உன்னால் இயேசு சொன்னார், உன் கண்கள் திறக்கப்படுவதாக. இப்ப இவனை கொண்டு இவனை உருவாக்கியவருடைய நாம என்னாச்சு? மகிமைப்பட்டது. உன் வாழ்க்கையில தேவன் செய்யற அதிசயம் உனக்கு மாத்திரம் அதிசயம் அல்ல, அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. கவனமா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை இந்த ஆராதனையில் இருக்கிறது. இனி 20 வருஷம் கழிச்சு கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அந்த ஆராதனையிலும் சொல்லுங்க இருக்கும். காரணம் என்ன? அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. எந்த நேரத்திலும் ஆண்டவர்கிட்ட அதிசயத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. என்னங்க ஒரு மாதிரி தப்பா நினைக்க மாட்டார், தப்பா நினைக்க மாட்டார், சந்தோஷப்படுவார். நீ ஏன் அதிசயத்தை கேட்கிற? அவர் அதிசயமானவர் என்பதை நீ விசுவாசிக்கிறனால தான் நீ அதிசயத்தை கேட்கிற. அவை சந்தோஷப்படுவார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன? நான் எடுத்துட்டு வந்தேன், நான் டைம் ஆனால் நான் அதை படிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தெரியுங்களேன் வியாபாரிகள் இயேசு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். ரொம்ப தெரியாது, ஆனால் அதிசயமானவர் தெரியும் அப்படின்னாராம். எப்படின்னு கேட்டாராம். சொன்னாராம், என்னுடைய கடைக்கு பென்டன் சொல்லி ஒரு ஐயா வருவாரு, சிரித்த முகத்தோடு வருவாரு, சந்தோஷமா இருப்பாரு. அவரை பார்த்து பொறாமப்படுவார், என்னடா அவர் இப்படி இருக்கிறாரு. ஆனால் சிகரெட் வாங்க மாட்டாரு, அந்த லாகரி வஸ்துகள் ஒன்னும் வாங்க மாட்டாரு. ஏன் கேப்பேன்? நான் இயேசுடைய பிள்ளை, அது நிறைய வியாபாரம் ஆகும், ஆனா எனக்கு வேண்டாம் சொல்லி போயிடுவாரு. வரும்பொழுதெல்லாம் இவ எப்ப வருவாருன்னு காத்திருப்பேன், ஒரே சந்தோஷம். ஒரு நாள் வந்தாரு, ஹோல்சேல் கடையில ஏராளமான பொருட்களை வாங்கினாரு, போயிட்டாரு. வருவார் 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 காத்துட்டு இருந்த 6 மாசம் வரவே இல்லை. உடனே ஆள் அனுப்பிச்சேன், என்னாச்சு போய் பார்த்துருவாங்க. சொன்னாங்க அவர் வியாதிப்பட்டுட்டாரு, அந்த குடும்பத்தாரெல்லாம் வியாதிப்பட்டுட்டாங்க, எல்லாம் வியாதியில் கிடக்குறாங்க. அப்ப கம்பெனில இருந்து கேட்டாங்க, என்னாச்சு இவ்வளோ தொகை ஒருத்தர் கொடுத்தியே மிஸ்டர் பென்டன், என்னாச்சு காசு என்னாச்சு? நான் உடனே சொல்லி அனுப்பிச்சு, அவங்க எல்லாம் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க, இன்னொரு 6 மாசம் டைம் கொடுங்க. இன்னொரு 6 மாசம் டைம் கொடுத்தாங்க, கொடுக்கல. உடனே கம்பெனியில் சொல்லிட்டாங்க, உடனே இம்மீடியட்டா கேஸ் ஃபைல் பண்ணு,
இவ்வளவு பெரிய தொகையை ஒருத்த வாங்கி போய் கொடுக்கலன்னா அவன் வியாதியா இருக்கான கவலையே கிடையாது. கேஸ் ஃபைல் பண்ணு. எனக்கு மனசே வரல, அவ்வளவு தங்கமான மனுஷன் எப்படி கேஸ் ஃபைல் பண்ண. 1.5 வருஷம் ஆச்சு. திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல அந்த பென்டனும் அந்த குடும்பத்தாரும் என்னை கவனிக்கிறீங்களா? எல்லாருமே கவனிக்கிறீங்களா? வரிசையா உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, காலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபத்துல இப்படி அவங்க ஜெபம் ஜெபித்த ஒரு அந்த சத்தம் இன்னும் காதை விட்டு போகவே இல்லை. இப்படி ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்களா? கர்த்தர் எனது வங்கியாளராய் இருக்கிறார், எனக்கு எந்த குறையும் இல்லை. வியாபாரி இலக்கம் வச்சுக்கோங்க. அவர் என்னை தங்க சுரங்கங்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அவர் தமது பணப்பெட்டகத்தின் சாவிகளை என்னிடம் தருகிறார். என் கடனை எல்லாம் அவர் அடைக்கிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் வழக்குகளை தவிப்பது எப்படி என்று எனக்கு காட்டுகிறார். நான் கடன் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது வெள்ளியும் பொன்னும் என்னை காப்பாற்றும். பணம் வசூலிப்பவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் பாத்திரங்களை எல்லாம் எண்ணெயினால் நிரப்புகிறீர். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய நாமத்தில் வியாபாரம் செய்வேன். என்னையா கையத்தன் இப்படி அவங்க குடும்பமா சேர்ந்து ஜாம் பண்றத கனவுல பார்த்த. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க. வேதனையோடு அவங்க வீட்டுக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு போற மாதிரி வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா கதவு தட்டுறேன், அவங்க எல்லாம் குடும்ப ஜெபத்துக்கு நான் கனவுல கண்ட மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. அவர் ஜெபம் பண்ண உட்கார்ந்துட்டு திடீர்னு சொன்னாரு, இப்பொழுது யாரோ ஒருத்தர் 23 சங்கீதம் வாசிக்கினாரு. சங்கீதத்தை இப்படி வாசிக்கல, உண்மையாவே வாசித்தா. கத்திரன் மேய்ப்பரா இருக்கிற தாட்சி அடைய அவர் என்னை புல்லுடையங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறேன் வாசித்தாங்க. அவர் சொன்னாரு, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாரு. உங்க மேல கேஸ் போடுறக்கா வந்தேன். கொஞ்சம் கடை வரைக்கும் வரீங்களான்னு கேட்டாரு. வரேன்னு சொன்னேன். சொன்ன கடைக்கு போனேன். என்னடா இந்த மனுஷன் பண்றாரு, கலக்கமே இல்லாம இருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனை, அசையாம இருக்காரு, அசராம இருக்கிறாரு. நான் கடைக்கு போனேன். கடை வாசலுக்குள்ள போய் கடையை நாங்க திறந்தோம். ஒரு வாலிப பையன் வந்தான். நீங்க ஒரு நிலம் விற்கணும் சொல்லி எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அந்த நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி இவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி கடை திறந்தோட கையில கொடுத்தான். அவர் சொன்னாரு, இந்தாங்க உங்க கடனையும் உங்க வட்டியும் நீங்க வச்சுக்கோங்க சொல்லி வாசல்லே கொடுத்தா. நான் சொன்ன வட்டி வேண்டான்னு இல்ல இல்ல இல்ல, நான் கத்துடைய பிள்ள, ஒருத்தருக்கு வேதனை கொடுக்கவே மாட்டேன், வட்டியோட வச்சுக்கோங்க. வட்டி வேண்டான்னு வட்டியோட வச்சுக்கோங்க கையில கொடுத்தாரு. அந்த அதிசயத்தை இன்னும் நினைச்சனா என் உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஆராதிக்கிற அந்த இயேசு அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் அதிசயத்தை எதிர்பாருங்க. காரணம் கர்த்தர் சொன்னார், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது வேத வசனம் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சுட்டி காட்டுகிறது. அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் அதிசயம் செய்ய முடியும். என்ன பாஸ்டர்? அடுத்த கேள்வி உங்களுக்கு, என்ன பாஸ்டர், எத்தனை பேர் அதிசயம் செய்யறாங்க? ஒருத்தர் போய் பார்த்தா இப்படி கீழே உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னாரு. அப்படியே கீழே இருந்து தரையில இருந்து அப்படி மேல வந்தாரு அப்படின்னாரு. அங்க போனாரு அப்படின்னாரு. இங்க வந்து குருவி வந்துச்சு அப்படின்னாரு. இங்க ஒரு அணில் வந்துச்சு. எவ்வளவு அதிசயம் நடக்குது பாஸ்டர், லிசன் கேர்ஃபுல்லி. ரெண்டே காரியங்கள் தான் அதிசயத்தை செய்ய முடியும். எடுத்து வாசிக்க,
வெளிப்படுத்துற விசேஷம் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் அப்பொழுது என்ன வாயிலும் ஓ வாயில் என்ன வருது இப்பத்தி கொட்டாய் வருது பாஸ்டர் அதை கேட்கல உங்க வாயில இருந்து என்ன வருது நாத்தம் வருது பாஸ்டர் அதையும் கேட்கல நீங்க பதில் சொல்லணும் இப்படிதான் சொல்லிட்டே இருப்ப உங்க வாயில இருந்து என்ன வருது துதி வருது அந்நிய பாஷை வருது இங்க கவனிங்களா என்ன வருதுன்னு புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அப்போ ரெண்டு ஆவிகள் அற்புதம் செய்ய முடியும் ஒன்று இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியான அற்புதம் செய்கிறார் மற்றொன்று என்ன அற்புதங்கள் நடந்தாலும் அந்த அற்புதத்தை செய்வது பிசாசுகளின் ஆவிகள் இந்த ஆவிகள் என்ன ஆவிகள் எப்படி வெளியில் வந்துச்சா தவளையை போல அப்படின்னு என்ன அர்த்தம் தவளை தவளை அப்படின்னா தவளையுடைய விசேஷமான குணத்தை சொல்லுங்க காலை ஆராதனை வராதவங்க ஃபர்ஸ்ட் ஆராதனை வராதவங்க மாத்திரம் தவளை குறித்து விசேஷமான குணத்தை சொல்லுங்க என்ன சொல்லுங்களே பாப்போம் நீரும் ஒரு பெரிய சயின்டிஸ்டே நம்ம வச்சிருக்கோம் நம்ம கூட டீச்சர் எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம் பாருங்க அடிக்கிறாங்க பாருங்க நீரிலும் சும்மாவா அந்த மீசக்கார உங்களை கல்யாணம் பண்ணாரு நீரிலும் நிலத்தில் இருக்கும் எல்லாம் கவனமா கவனிங்க ஒரு நேரம் பார்த்தா எங்க இருக்கும் அது சுத்தமான தண்ணியில் இருக்கும் அடுத்த நேரம் பார்த்தா எங்க இருக்கும் அது சாக்கடையில நிலத்திலையும் இருக்கும் இந்த ஆவிகள் அற்புதங்களை செய்யும் அப்படி விசுவாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க சபையில இவங்களை மாதிரி பரிசுத்தவான்கள் யாருமே பாருங்க உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தெரியுது நீங்க நம்மனாலும் நம்பாட்டி சரி எனக்கு வந்து நான் பூமியில் இருக்கனா இல்லாட்டி பரலோகத்தில் தேவதூத நடுவில் இருக்கான எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டை மாத்திரம் வச்சாங்கன்னு வைங்களேன் அந்த அம்மா வரலையா ராகேலம்மா வரலோ அந்த அம்மா சொல்றாங்க ஒரு நாள் ஒரு கருப்பு தேவத்தூன் எங்க வீட்டில் இறங்கி வந்தான் பாஸ்டர் அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு ஆளாளுக்கு ஒரு சட்டம் இருந்ததுன்னு உங்களை பார்த்தாலும் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி தேவதூதன் மாறு இருக்கும் உங்க புருஷன் கேட்கற வரைக்கும் தவளையின் ஆவிகள் ஒரு நேரத்தில் பார்த்தா பரிசுத்தமா இருக்கும் அடுத்து எங்க தாவிராது ஒன்னு தெரியாத மாதிரி திருது அடுத்தது எங்க தாவிறது சாக்கடைக்கு தாவிர கத்த சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர் மூலமாய் மாத்திரமே அவர் கிரியை செய்வார் பேசுவார் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் தீர்க்கதரிசி சொல்லுவார் கடைசி நாட்கள் செல்ல 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 தேவ பிள்ளைகள் அற்புத அடையாளங்களுக்காக ஓடக்கூடாது காரணம் என்ன கர்த்தர் சொல்ற கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்க தரிசியின் ஆவிகள் தவளை போல வெளியில் வந்து என்ன பண்ணுமா சபையில ரொம்ப நல்லவளை போல இருந்து வெளியே வரும் பொழுது துர்மார்க்கமாய் வாழ்ந்து அற்புதங்களை செய்து அவள் என்ன பண்ணுமா உன்னை நரகத்திற்கு கொண்டு போயிடும் அங்க நான் ஊர்ல இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு வீடியோ காட்சி எனக்கு காமிச்சாங்க பாதியிலே நிறுத்திடுங்க போதும் பா நிறுத்திடுங்க அப்படின்ட்டு காரணம் என்ன தெரியுமா
ஒரு ஊழியக்காரனுக்கு சர்ஜரி நடந்தது, ஆபரேஷன் நடக்குது, பாதியில உயிர் வெளியில வந்துருச்சு. நேர கத்தர நரகத்துக்கு கொண்டு போனாராம். கேட்டார், ஆண்டவர் உண்மையா ஊழிய செஞ்ச, உத்தமமா ஊழிய செஞ்ச, ஏன் நீ நரகத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கத்த சொன்னார, நீ இன்னும் சாகல, மறுபடியும் திரும்ப போற, உனக்கு நிறைய வேலை இருக்கு, சில காரியங்களை நரகத்தை நீ பார்ப்பதற்கு தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன வயசாச்சு உனக்கு? 16 போ, நீங்க வா கண்ணாடி. உனக்கு என்ன வயசாச்சு? 10. திருடலாமா? பொய் சொல்லலாமா? சண்டை போடலாமா? அடிக்கலாமா? அப்பா அம்மாவை ஏத்து பேசலாமா? காப்பி அடிக்கலாமா? கட்ட வார்த்தை பேசலாமா? பேசக்கூடாது. ஜபம் பண்ணாம இருக்கலாமா? ஜபம் பண்ணாம இருக்க கூடாது. வேத வாசியாம இருக்கலாமா? இப்ப இந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியுதா இல்லையா? தெரிஞ்சிச்சா இல்லையா? பாருங்க, பயப்படுற ஒரு காரியத்தை சொன்னாரு. பிள்ளைகள் நல்லது கெட்டது அறிந்த பிறகு பிள்ளைகள் மரித்தால் நேர நரகத்துக்கு தான் போகுதாம். ரொம்ப காலம் நான் மனசுல என் உள்ளத்துல வைத்திருந்த ஒரு திடமான நம்பிக்கை, சிறு பிள்ளைய நிச்சயமா நரகத்து போகாது. அவர் தெளிவா சொன்னாரு, பிள்ளைகளை நரகத்தில் அகோர வேதனைப்படுவதை பார்த்தேன், கத்தனை போய் சொல்லுனாரு. ஒழுங்க ஜபம். பேர் என்ன? பேரை சொல்லிப்போம். பேரை சொல்லி இங்க வாங்க. சத்தியபாமா. சத்தியத்தை படிச்சு சத்திய தேவனுக்கு சத்திய சாட்சியா நின்னு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு காரணத்து இன்னொன்னு காட்டினாரு எல்லாம் வீடியோல. கையில பைபிள் வச்சு பிரசவம் பண்ணவர் பண்ணிட்டு இருக்காரு. இயேசு நல்லவர், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு அற்புதம் செய்யறார். என்னன்னு கேட்டா, இவர் வெளியில போய் ஊழியலாம் செய்வாரா? சபையில மூப்பர். இப்ப மூப்பர் தலைவர் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கப்பா. சபையில மூப்பர், இவர் சபையில மூப்பரா இருந்துட்டு வெளியில கீப்பரா இருந்திருக்காரு. விளையாட்ட பேசினா கூட நீங்க பயப்படக்கூடாது, விளையாட்ட பேசிட்டு இருக்கிறேன் நான். என்ன ராத்திரி கனவுல அதே வரும், அதுக்காக நான் விளையாட்ட பேசிட்டு இருக்கிறேன். உள்ள மூப்பர், வெளியில கீப்பர். செத்தாரா நரகத்தில் போய் விழுந்தார். அவர் பழக்க தோஷம் மாறவே இல்லையா? கையில பைபிள் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பிரியமான உள்ளே இயேசு ரொம்ப நல்லவர், ஐயோ எரியுதேன்னு கத்துறாராம். அடுத்த அறைக்கு கொண்டு போனாராம். வாலிப பசங்களா நின்னு கதறிட்டு இருந்தாங்களா? ஒரு புள்ள அவங்க அம்மாவை எட்டி எட்டி உதைக்கிறானா? கவனிங்க, அம்மா ஒரு வாலிப மக எட்டி உதைக்கிறான், நரகத்துல நடக்குது. அது அப்படி காட்டுறாங்க, அத வீடியோவை எடுத்து எட்டி உதைக்கிறான். அந்த அம்மா கீழே விழுகுது. நரக வேதனை இதுல இவ வேதனை. என்ன என்ன சொல்றாளா? சண்டே கிளாஸ் நடந்தது இல்ல, வாலிபர் கூட்டம் நடந்தது இல்ல, ஒரு நாளாவது நீ மிரட்டி அங்க போன் சொல்லி இந்த நிலைமைக்கு வந்திருப்பான் நரகத்தில் இருக்க சொல்லி எட்டி எட்டி உதச்சாலும் போதும்பா, போதும், தயவுசெய்து நிறுத்திரு, என் உள்ளமே உடஞ்சிரும், என்னால தாக்க முடியா, நிறுத்திருன்னு. அவ்வளவு அகோரமா இருந்தது, அவ்வளவு அகோரமா இருந்தது. ஆகவே வேஷமான வாழ்க்கை வாழாதீங்க, வேஷம் போடாதீங்க, கத்தட்டு சொல்லுங்க, கிருபை நிறைந்த தெய்வமே, உம்முடைய கிருபையினாலே எங்களை உம்மை போல மாற்றுங்கப்பா. அல்லேலூயா சொல்லு. கரம் தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. கரம் தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, உம்மை போல் மாறணுமே ராஜா, உம்மை துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம் நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருநாமம் ஓடி வர வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் உம் திருநாமம்
ஓடி வர வேண்டுமே. பகலும் விழுத்து ஜெபிக்கும் நிற்பனாகணுமே, உம்மை போல் மாறணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, நாம பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. நரக ஆவியே போ. Praise the Lord. நல்ல கவனிங்க. நரகத்தை பத்தி பேசணும் டப்பு மாதிரி வந்து உட்காந்து நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அதிசயங்களை எதிர்பாருங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவருடைய கிருபை. தேவ பிள்ளைங்க நல்ல கவனமா கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. சபையார் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. வாழ்க்கையே அற்புத அடையாளங்களுக்காக ஒப்பு கொடுத்துறாதீங்க. யார்ட்டையாவது போய் அதிசயத்துக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லி கேட்காதீங்க. நீயே கேளு, உனக்கு அவர் தான் தகப்ப, யார்ட்ட போறி அவங்களுக்கு அவர் தான் தகப்ப. அப்பாக்கு இப்படி ரொம்ப பிடிக்குமா? எப்படி என்ன சொல்லுவார் அப்பா யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு சாலினின்னு ஒரு புள்ள இருக்கு, மாலினின்னு ஒரு புள்ள இருக்கு. இப்ப சாலினிக்கு வந்து சாக்லேட் வேணும். சாலினி மாலினியை பார்த்து அப்பாட்ட போய் எனக்கு சாக்லேட் வேணும் சொன்னா அப்பா என்ன சொல்ற? உனக்கு வாயில்ல கேப்பாரா கேட்க மாட்டாரா? பதில் சொல்லுங்க, கேப்பாரா கேட்க மாட்டாரா? என்ன சொல்லுவார்? உனக்கு வாயில்ல, அவதான் உனக்கு வாயா, பொடி சாக்லேட் கிடையாது மண்ணாங்கட்டி காடு அப்படின்னு சொல்லுவார். ஏன் இதுவும் பிள்ளை அதுவும் பிள்ளை? ஆகவே உனக்கு அதிசயம் வேணுமா? நீ கத்திட்டு கேளு. ஒருத்தருடைய ஜபத்தை எதிர்பார்ப்பது நல்லது, அதே வாழ்க்கையை வைக்காதீங்க. நீங்க கேளுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துடைய காரணம் அவங்க ஜபிக்கிறது இல்ல. யாராவது தங்களுக்கு ஜபிக்கணும். கவனி கத்தர் பாஸ்டர் கவனி, எவ்வளவு அதிசயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிற கத்த செய்யவில்லை. நீ எதிர்பார்க்கறத விட தேவன் கோடி மடங்கு உனக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வேளை வரும் பொழுது கட்டாயமாய் செய்வார். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? அல்லேலூயா, 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 ஆமென். ஆகவே அற்புதங்களையே தேடி ஓடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? பின்மாறி போயிடுவீங்க. அதாவது கத்தரை விட்டு போவது மாத்திரம் பின்மாற்றம் அல்ல. ஒரு நல்ல வசனம் உங்களுக்கு வாசிச்சு காட்டணும் நான் விரும்புறேன். வாசி எபிரேயர் 6:4-6 வேகமா வாசிங்க. எபிரேயர் 6:4-6 வரங்களை கிருபைகளை சத்தியத்தை பெற்றும் தேவனுடைய நல்ல வார்த்தைகள் கடிந்து கண்டித்து கண்டனம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடுகளை கொடுக்கிற நல்ல வார்த்தைகளை இனி வரும் உலகத்தின் பலன்களையும் பரலோகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனா இங்க வேதவசனம் சொல்லுகிறது கூடாத காரியம். கவனிக்கிறீங்களா? எது கூடாத காரியமா? பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், இனி வரும் பலன்களை அனுபவித்தோம், பரலோகத்தின் நன்மையை ருசித்தும்,
கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மறுதலித்து போனவர்கள். எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கவனிங்க, என்ன கவனிங்க, தம்பிங்க பாப்பா நீதான் எங்க பக்கத்துல ரொம்ப இதா இருக்கான, எல்லாம் கவனமா கவனிக்கணும். உன் பேரு மகாராஜன். எப்பா மெல்ல மெல்ல சொல், பயமா இருக்க. மகாராஜன் சார் இங்க. அப்பா பேரு தங்கம். அம்மா பேரு வள்ளியம்மாள். வள்ளியம்மாள் கிறிஸ்து பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தியா? ஏதாவது சபைக்கு அங்கத்தினரா நீ? இல்ல இல்ல சார். எப்ப ரசிக்கப்பட்ட? 2013. கல்யாணம் ஆயிடுச்சா? சார் ரொம்ப சந்தோஷம். இப்ப எல்லாரும் கவனிக்கணும், ஆண்டவர் இந்த மகாராஜன் மேல் ஒரு தயவை வைத்து ஒரு இரக்கத்தை வைத்து இந்த குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது இந்த மனுஷனை ஆண்டவர் தன்னுடைய நித்தியத்திற்காக மகாராஜன் என்று சொல்லி பெயர் சொல்லி தாயின் கருவேல உருவாகும் முன்பே கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து இருளிலிருந்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் தூக்கி எடுத்தார். இந்த மனுஷன் ரட்சிப்பை ருசி பார்த்து, பரமையை ருசி பார்த்து, அபிஷேகத்தை ருசி பார்த்து, சத்தியத்தை ருசி பார்த்து, இனி வரும் பலனை ருசி பார்த்து, எல்லாவற்றையும் ருசி பார்த்தா இப்ப அவர் பின்மாறுனா மறுபடியும் எங்க போவாரு? பின்வாங்கவே மாட்டார்ப்பா. பின்வாங்கினா எங்க போவான் இந்த மனுஷன்? எந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் போவான் சொல்லுங்க? பழைய வாழ்க்கைக்கு. கவனிங்க, எங்க போவாரு? பழைய வாழ்க்கை. பழைய எங்க இருந்து விழுந்து எந்திரிச்சானோ அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? இப்போ இருங்க, நான் இங்க இருந்து மேல ஏறினா கீழே விழுந்தா எங்க விழுவேன்? இதுக்கு கீழே போக மாட்டேன், இங்க தான் விழுவேன். அப்ப எங்க இருந்து கத்த தூக்கி எடுத்தா அங்க திரும்பி என்ன ஆடுவார்? இவரு கீழே விழுவார். கத்த சொல்ல இவன் புதுப்பிக்கப்படுவது எல்லாம் கூடும் சொன்ன கத்த சொல்ல கூடாத காரியம். அப்ப இவரு ஒரு ஒரு அகோரமான இருண்ட சூழ்நிலிருந்து கத்த தூக்கி எடுத்து இத்தனை மகிமை கத்தர் கொடுத்து ஒரு மனுஷனை மாற்றினார். என்னை தேவன் அப்படி தூக்கி எடுக்கல, சரியா? அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, ரட்சிப்பை கொடுத்து ஒரு நாள் பிரசவம் பண்ணது கிடையாது, ரட்சிப்பை கொடுத்து அக்கறையும் கிடையாது. என்னை நடத்தினவரை என்னை வந்து சொல்லு, ஏண்டவன் சொல்லுவாரு இங்க நல்ல படம் போகுதுப்பா, இதான் கடைசி நாள் போய் பாருமாறு. என்னை நடத்தவரை பைக் ஓட்டிட்டு சிகரெட்டு குடிப்பாரு. என்னை ஆண்டவர் அங்கிருந்து கத்த தூக்கி எடுத்தார். புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப நான் விழுந்து எங்க விழுவேன்? நான் இவர மாதிரி விழ மாட்டேன், எங்க விழுவேன்? என்னத்த நீங்க முடிக்கிறீங்க? இவரு இருள் இருந்தாரு, அங்க இருந்து கத்த தூக்கி கத்தர் கத்தர் என்னை கொஞ்சம் வெளிச்சத்தில். இயேசு எனக்கு தெரியும், ஊழியர் எனக்கு தெரியும், ஆலயம் தெரியும். ஆனாலும் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கை. காரணம் நடத்தினவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அப்ப நான் மறுபடியும் விழுந்தேன், எங்க விழுவேன்? நானு எங்க இங்க இருந்து வந்தோம் அதே இடத்துல விழுவேன். ஓகேயா? புரியதா இல்லையா உங்களுக்கு? கவனி, மகாராஜன் விழுந்தாலும் கத்த சொல்றாரு புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். ராஜன் விழுந்தாலும் கத்த சொல்லுகிறாரு புதுக்கப்படுவது கூடாத காரியம். கத்தர் உன்னை ஒரு நிலமிலிருந்து அபிஷேகம் இல்லாம, கத்துடைய சத்தியம் இல்லாம, கத்துடைய வார்த்தை இல்லாம, கத்தரி குறித்த கத்துடைய வருகை குறித்த அறிவு இல்லாம, பரிசுத்தத்தை குறித்த எச்சரிப்பு இல்லாம, ஒரு இடத்துல இருந்து கத்தர் உன்னை தூக்கி எடுத்து மீண்டும் அந்த இடத்துல நீ போய் விழுவாயானால் கத்த சொல்லுகிறார் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். ஜாக்கிரதை. புரியதா இல்லையா? புரியதா இல்லையா? ஏ கத்தர் உன அங்க தூக்கி எடுத்தார்ல, நீ அங்கே உன்னை விட்டுப்பாரு, அந்நிய பாஷையை உனக்கு கொடுத்துருக்க மாட்டாரு, உன்னை அபிஷேகிச்சிருக்க மாட்டாரு, உன்னை ரச்சித்திருக்க மாட்டாரு. ஏன் ஆண்டவர் ரச்சித்தார்? ஆண்டவர் ஏன் வேர் பிரித்தார்? கத்தர் எதற்காக உன்னை பரிசுத்தமாக்கினார்? ஏன் நீ அங்கே ரசிக்கப்பட வேண்டியதானே, அங்கே பரிசுத்தமாக வேண்டியதானே, அங்கே அபிஷேகம் பெற வேண்டியதானே? ஏன் கர்த்தருடைய பிரித்தெடுத்தார்? கர்த்தர் இதிலும் மேன்மையானவை உனக்கு கொடுக்கும்படி கர்த்தர் பிரித்தெடுத்தார். தேவ பிள்ளைகள் ஒருமுறை அபிஷேகத்தை ருசி பார்த்தால்
ஒருமுறை சத்தியத்தை ருசி பார்த்தால், ஒருமுறை நீங்கள் கர்த்தருடைய வருகை குறித்து அறிவை பெற்றால், ஒருமுறை ரட்சிப்பை ருசி பார்த்தால், மீண்டுமாய் பழைய சேற்றுக்கு விழாதபடி, தவளையை போல தவளையின் ஆவி உடையவளாய் இராதபடி கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவராய் அதிசயங்களை செய்கிற உறுதியாய் நீங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டு சமூகத்திலே நிலைத்திருங்க. சொல்லுங்க. இயேசுவின் பின்னே துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே சிலுவையின் முன்னே உலகமே பின்னே சொல்லே, கவனமா கவனிங்க. கிறிஸ்துவின் சேனை உனக்கு பிடிக்கலையா? ராஜன் எட்வர்ட் என்னத்தை போட்டு ஒரு சுடிதார் மாதிரி போட்டு என்னத்தை பிடிக்கலையா உனக்கு? நான் சொல்றேன், இதே மாதிரி சத்தியம் இருக்கிற வேற இடத்துக்கு போ. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, பின்வாங்கிடாத. என்ன பாஸ்டர் இப்படி நீ சொல்றீங்க? சத்தியம் சத்தியமா சொல்றேன், உனக்கு பிடிக்கல, என்னை பிடிக்கலையா? மறுபடியும் பின்வாங்கிடாத, காலில் வேணா விழுற, பின்வாங்கிடாத. எங்கிருந்து கத்து ஏன் கத்தருனை தூக்கி எடுத்தார்? உனக்கு வேற இடத்தை கொடுக்கும்படி, உன்னத ஸ்தானத்தை கொடுக்கும்படி அந்த இடத்திலிருந்து கத்தருனை தூக்கி எடுத்தார். அதே இடத்துல போய் விழாத, நான் போய் விழ மாட்டேன். எத்தனையோ முறை அந்த இடங்களுக்கு போயிருக்கிறேன், படிப்படி உட்கார இல்ல, பிரசங்கம் பண்ண, சத்தியத்தை அறிவிக்க, எச்சரிப்பை கொடுக்கதான் போயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருதர் பிரகாசிக்கப்பட்டுட்டா நிலச்சரு, சாகிற வரைக்கும் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் பின்வாங்கிராத. கர்த்தர் சொல்றார், புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். பொண்ணுக்காக, மாப்பிள்ளைக்காக, வேலைக்காக, டிரான்ஸ்பருக்காக, காசுக்காக, மண்ணுக்காக, மாணிக்கத்தை விட்டுறாதீங்க, நிலைச்சிருங்க. நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடியும் தெரியாது, இயேசு என்னைக்கு வரப்போறான்னு தெரியாது. பின்னோக்கே நான், சபையார் மாத்திரம், பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே பின்னோக்கே நான், எங்க அப்பா அப்பா சொன்னாங்க, மிஸ்டர் எட்வர்ட் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணும், இங்கதான் வரணும், நீங்க கல்லறைக்கு இங்கதான் வரணும். நான் நினைக்கிறேன், இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். கல்லறையோ ஏராளமாய் ஆயத்தமா இருக்கிற கத்தர் அதையும் கைவிடல. தேவனு கை வைராக்கியம் நின்ற தேவன் உண்பட்சமாய் இருப்பார். வைராக்கியம் கட்டவங்களோட கத்தர் இருக்கவே மாட்டார். இருக்கிறதா நீ நினைச்சு, சிம்சோன் கத்த தன்னோடு இருப்பதாய் நினைத்து நான் எழுவேன் அடிப்பேன், கண்கள் பிடுங்கப்பட்டான். அவை நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமா, தேவன் உன் பச்சம் வைராக்கியமா இருப்பான்.
பாஸ்டர் குறையே இல்லையா பாஸ்டர்? இங்க இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்க பாத்தீங்களா, என் பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருக்கல, அவளை பத்தி எத்தனை எனக்கு தெரியுமா? தெரியும் தெரியுமா? ஆண்டவர் உன்னை பத்தி எவ்வளவு தெரியும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, மோசேயினுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஏ குமாரே, மோசேயினுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கவனியரே, அவனை போட்டு தாரமாரா பேசி கத்துடைய வாதி வந்து இறங்குது. குரல் நானா இருந்த கத்தனி எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, விரோதமாய் பேசுறவங்க மேல கை நீட்டி நீர் அல்லவா உண்மையான தேவன். ஆனா மோசே அப்படி பண்ணல, கத்துடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே அவர் பேசுறது மாட்டீங்க ஆண்டவரே, வாதிக்காத கதர்னா மோசே. எவ்வளவு உண்மை உள்ளவன், எவ்வளவு உண்மை உள்ளவன். எங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தவற செய்ய அனுமதிக்கிறோம்? ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ கட்டங்கரே அவ சரி வாழ்வழிக்கலாமே கல்யாணம் பண்ணிருப்பான். சரி உடனே யார் கல்யாணம் பண்ணுவா? கரேல் இருக்கிறாளே, சரி நம்மளா கல்யாணம் பண்ணுவோமே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். இத மீரியாம் என்ன பண்ணிட்டா? மீரியாமும் ஆரோன் என்ன பண்ணிட்டாங்க? பேசிட்டாங்க. கத்த மீரியாம் ஜவான் கூப்பிட்டாங்க, கூடாது வாணி. அந்த காலத்தில் குஷ்டம் என்பது பாவத்திற்கு அறிகுறியானது. வசனம் சொல்லு, உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை மீரியாம் என்னாலாம். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? அவ வாழ்க்கையில் என்ன இருந்தது? அவ்வளவு பாவம் இருந்திருக்கு. கத்தர் இவ்வளவு நாள் அதை மன்னிச்சாரு, கண்டு காணாம இருந்தார். ஆனா மோசையை குறை கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ற? கத்தர் நீ யாருன்னு காட்டிட்டாரு. அப்ப மோசை அங்கேயே போய் ஆழ்றான், ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே, தயவு செய்ய மன்னிங்க ஆண்டவரே. கத்தர் மன்னிச்சிட்டாரு. மத்தவங்களை நீ கை நீட்டினா கத்தர் உனக்கு விரோதமாய் கை நீட்டுவார். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, என்கிட்டயே நிறைய குறை இருக்கு, நான் யார பார்த்து குறை சொல்ல? கத்த நல்லவன் சொல்லி அறிக்கிற நல்ல கரந்துட்டு ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? நீங்க கை கொடுத்தீங்களா அவருக்கு? கரெக்டா இவங்களை தான் காட்டுறாங்க. நான் அங்க போய் பாக்குறேன், கேமராவை கரெக்டா இங்கேயே காட்டிட்டு இருக்கிறாங்க. ஐசக் இல்ல, இங்கேயே தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. நீ மற்றடைய குறையை மன்னித்தால் ஒரு குறை நாம் சத்திய ஒரு குறை மனுஷ தேவன் உன்னுடைய ஆயிரம் குறைகளை கத்தர் மன்னிப்பார். மன்னிப்பு மாச்சிமயாதேவன் அருளும் மன்னிப்பு மாச்சிமயா என்னுவாயோ கீழக்கு மேற்கிந்தூரமே என்னுவாயோ உன் பாவம் அகன்றத தூரமே என்னாலுமே துதிப்பாமே என்னாலுமே துதிப்பா. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு சுவாமி பயமுள்ள வர் மேல வர் அருள். சுவாமி பயமுள்ள சாலவும் பங்குமே சத்தியமே இது என்னாலுமே தோதிப்பா. என் ஆத்துமாவேனில் என்னாலுமே தோதிப்பா. கரளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. He is the only God. He is the only God. He is the only God who performs miracles. Who can perform miracles. Who will perform miracles. He is the only and only God who can perform miracles. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். நீங்க முடிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது.
இன்றைக்கு தேவன் அதிசயம் செய்வார், 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 இன்றைக்கு தேவன் அதிசயம் செய்வார். நம்ம எல்லாம் முழங்கால் பட்டு தொடர்ந்து நம்ம கர்த்தர் சிதமான பிறகு தியானிப்போம். நம்ம எல்லாம் முழங்கால் பட்டு ஆண்டவர் சமூகத்தை தேங்க்யூ ஜீஸஸ். எல்லாம் முழங்கால் பட்டு ஹல்லேலூயா. ஒரு ஜெபித்து முடிக்க வரைக்கும் வெளியே போகாதீங்க. ஒருவராய் அதிசயங்களை செய்கிற இந்துடைய வாழ்க்கையில் அதிசயம். முதலாவது வேதவசனம் சொல்லு, அவர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இரண்டாவது வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். சத்தமா அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் தேவர் அதிசயங்களை செய்ய மாட்டோம் எதிர்பார்க்கிறீங்க? எல்லாம் வாய்த்தன் சொல்லு, ஆண்டவரே நீ அதிசயமானவர். இவ்வளவு சத்தமா, ஆண்டவரே நீ அதிசயமானவர், ஆண்டவரே நீ அதிசயமானவர், எனக்கு அதிசயங்களை செய்வீராக. எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தான், எத்தனையோ கிருபை நித்த மூடை மூடி சுட்டினதும் இன்றி, நித்த ஜீவனை கீதா என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, நன்மையாலும் பாயை நீரைத்தாரே புத்தியா, நன்மையாலும் பாயை உன்வாயது கழுகை போல் மேலும் கொண்டு, உன்வாயது கழுகை போல் மேலும் கொண்டு, ஓங்கும் இடமை போலாகவே செய்ததா என்னாலுமே துதி. எல்லாரும் எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு சுவாமி பயம் உள்ளவர் மேலவர் அருள், சுவாமி பயம் உள்ளவர் மேலவர் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலும். எல்லாரும் எல்லா சொல்லுங்க, என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, பாவங்கள் எத்தனையோ இணையாதிருந்தாலும், பாவங்கள் எத்தனையோ பாழான என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே எல்லா கரந்தட்டி என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. உன் அருகிலே நிற்கிற இயேசு, உன்னோடு கூட இருக்கிற இயேசு சொல்லுகிறார், நான் ஒருவராய் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவன். அவருக்கு ஒருத்தர் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, ஒருத்தர் அவர் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. If you ask, he shall supply, he shall perform. நீ எதை கேட்டாலும் அவர் கொடுக்க ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல சந்தோஷமா, நல்ல சந்தோஷமாய், நல்ல சந்தோஷமாய், நல்ல சந்தோஷமாய், நல்ல சந்தோஷமாய், நல்ல சந்தோஷமாய். கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை,
கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை, கர்த்தருடைய அதிசயங்களை செய்கிற வல்லமை. ஒருவராய் தேவன் உன் வாழ்க்கையில எந்த அற்புதமானாலும், எந்த அதிசயமானாலும், எந்த விடுதலையானாலும், எந்த உயர்வானாலும், எந்த கடன் பிரச்சனையானாலும், எந்த வியாதியானாலும், எந்த பின்மாற்றமானாலும், எந்த வீழ்ச்சியானாலும் அதை மாற்ற என் தேவனாய் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி இயேசுவே இப்பொழுது அதிசயங்களை செய்கிற தேவன், என் நாட்கள் இன்னும் முடியல, காலங்கள் இன்னும் முடியல, அதற்குள் அதிசயத்தை செய்வீராக, என் வேலை இன்னும் வரவில்லை சொல்லி அந்த திருமண வீட்டிலே உடனே அற்புதத்தை செய்தது போல இந்த சபையை விட்டு இந்த ஆலயத்தை விட்டு வெளியே நான் செல்வதற்கு முன்புதானே என் வாழ்க்கையில தேவனுடைய அதிசயம், 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 கடன் தீர்க்க அதிசயம், வியாதியமார அதிசயம், கட்டளுடைய அதிசயம், வீட்டுமை குடும்பம் செழிக்க அதிசயம், குடும்பம் இணைகிற அதிசயம், வியாபாரம் செழிக்கிற அதிசயம், வேலையில அதிசயம், படிப்பிலே அதிசயம், அல்லேலூயா, அபிஷேகத்தில் அதிசயம், ஊழியத்தில் அதிசயம், அதிசயம் கேளுங்க, 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 கேளு, 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 கரங்களை தட்டி, கரங்களை தட்டி கேளுங்க, நல்ல கரங்களை தட்டி, அரபா யதோ சேகரே பேபர பவுர பார 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 தி ஏ ஜமா கூஷா தல தி அந்தரோ லோரி 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 பின்மாற்றமே இல்லாண்டவரே நீ பின்மாறவே மாட்டேன், வைராக்கியத்தை தாரும், வைராக்கியம் என்னும் சால்வை தாரும், வைராக்கியம் என்னும் சால்வை, வைராக்கியம் என்னும் சால்வை, வைராக்கியம் என்னும் சால்வை, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி அதிசயம், வியாபாரம் செய்யும்படி செழித்து இருக்கும்படி அதிசயம், கடன் எல்லாம் மாறி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி அதிசயம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம் வெளியில் ஆசீர்வாதமா இருக்கும்படி அதிசயம், அதரே பிசை மாப்பிசை கூடை அப்பந்தனின் ஆசீர்வாதம் இருக்கும்படி அதிசயம், கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வாதமா இருக்கிற அதிசயம், ஆண்டவரே வானத்தின் பலனில் திறக்கிற அதிசயம், வாலாக்காமல் தலையாகிற அதிசயம், கீழாகாமல் மேலாகிற அதிசயம், என் கர்த்தர் செய்வீராக, யாதியை நீக்குவீராக, ஓ மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும், பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் கிருபை, கிருபை என்றும் உள்ளது, கிருபை முடிங்கல, கிருபை என்றும் உள்ளது, சொல்லுங்க கிருபை, சத்தமா கிருபை, சத்தமா கிருபை, மீகா இவ்விதமாய் சொல்றான், சத்ருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், சத்ருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், அநேக காரியங்களில் விழுந்து கிடக்கிறேன், வியாபாரத்தில் விழுந்து கிடக்கிறேன், குடும்பத்தில் விழுந்து கிடக்கிறேன், அபிஷேகத்தில் விழுந்து கிடக்கிறேன், ஆனாலும் அதிசயத்தை செய்கிற ஒருவராய் அதிசயம் செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருப்பேன், ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார், ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மாலையிலே நமக்கு உன்னத பாட்டு, அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உன்னத பாட்டு புஸ்தகத்தை தியானிக்க போறோம், தயவுசெய்து வாங்க, நீங்க ஆசீர்வாதமான ஒரு பகுதி நம்ம தியானிக்க போறோம், கட்டாயம் வாங்க, வாலிப கூட்டம் உண்டு, ஞானஸ்நானத்துக்கு அநேகர் ஆயத்தப்படுத்துங்க, தேவ கிருபங்களோடு இருக்கட்டும். நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருந்து அதிசயங்களை செய்கிற கிருபை, நல்லவர் என்கிற கிருபை, என்றென்றுமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை அவர் வரும் நாளில் என்னை காரமா செய்து